ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். லிகர் டிரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ட்ரக் கன்சம்ஷன் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் பயன்பாடு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Gentlemen, and of course, the only lady in the conference hall. My attention was drawn towards... Hello, hi, vanakkam. ...in the newspaper, presumably a young girl. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இவங்கெல்லாம் பேங்க் ஆஃபீஸர்ஸ். பேங்கோட வசதிகளை ஒவ்வொரு கிராமத்துக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? ஆனால் நியூ பேங்கிங் பேங்கால் கிடைக்கிற வசதிகளை கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதனால் பேங்க்குக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி விலாவரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. Will you do the honors, please? Thank you, sir. Most welcome. As you all know, about 40% of Indians do not have access to formal financial services. I think by extending affordable banking solutions to this rural population will be the goal of our bank. But sir, we are talking about a village which is having a population less than 2,000. No, not like that. I get your point. However, we are now convinced that there is a need for a bold reimagination of rural branches in order to bring banking services to India's 600,000 villages. Good job. I totally agree with you, sir. But most of the villages do not have ATMs, and the nearest ATMs are often located in towns which are about 30 minutes by bus. Exactly. My thinking is that we need to conceive a facilitated branch model exclusively for rural India. This technology-driven model can offer banking services for rural customers. But isn't it going to cost us a bomb? Not at all. I mean, what's the budget for this project? The cost is completely negligible, I mean. Anyways, we'll first work on a pilot project and look at the outcome. All right? இப்போதைக்கு ஒரு ஊரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்க எப்படி செயல்படுத்துறது, அவங்களுக்கு பேங்கோட தேவை இருக்கா இல்லையா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. Sir, can we know this name of the village? தாராபுரம். இதாண்டாது பாரு, வந்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பிடணும். அண்ணா சோறு. சோறா? மாட்டினான்னு வச்சுக்க, உன் கூட சேர்த்து எனக்கும் விருந்து வச்சிருவானுங்க. நட கதி. மனுஷனால தடுக்க முடியாதது ரெண்டு விஷயம். அவன் தலையை வெட்டி சாய்க்கவில்லை என்றால் நான் மாடசாமியின் மகனே அல்ல. மற்ற கயவர்களும் நம்மை நோக்கியே வருகிறார்கள். வரட்டும். உங்களை போலவே நானும் என்னுடைய காலை கணனை நிம்மதியாக முடிக்கலாம் என்று வந்தேன். அப்படியே ஆகட்டும், நீங்கள் வந்த காரியம் இனிதே முடியட்டும். தாங்கவில்லை, தாங்கவில்லை, என்னால் முடியவில்லை. என்னோட இருட்டு அறையில் முரட்டு குத்து படமா? எந்திரிச்சிட்டா போல ஓடுறா. ஹம்
தானே வலி தாங்க முடியல, மறுபடியும் செயலில் கை வைக்கிற, போயா போயா அந்த பக்கம். மேற்க நோக்கி பூஷாந்தி அழைக்கப்படுகிறார். ஓ, திதி காடு. என் வாழ்க்கையில பால் எடுத்து ஊத்திட்டு இப்ப என் சமாதியில யாராவது பால் எடுத்து ஊத்துறாங்களா இல்லையான்னு பாக்க வந்தீங்களோ? பாத்துட்டு போங்க, பாத்துட்டு போங்க. டேய், அவ கண்ணுல இருந்து வர கண்ணீரை இன்னும் அடங்கலடா. நீயும் சேர்த்து அளவைக்காதரா. புருஷனை இழந்து இந்த ஊருக்கு வந்திருக்காடா. பழசையெல்லாம் மறந்துடு. மறக்கிறதுக்கு நான் சொன்னது ஒன்றும் விளையாட்டுக்கு இல்லை. வாழ்க்கையில் போராட்டம், அதோடு சேர்ந்து நிறைய கனவுகளை மூட்டை கட்டி வச்சிருந்தேன். அப்படியா என்ன பண்ண நினச்சிட்ருக்க? அது எல்லாத்தையும் விட்டுத்தள்ளு. டே சங்கரா, களையெடுக்க கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டியிருந்துச்சு. அதுக்கு சிதையா கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன். அப்புறமா சீக்கிரம் வேலைக்கு வந்துடு. கடன் வாங்க வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? அந்த சின்ராஸ் தான் கிடைச்சான உனக்கு? எனக்கு தெரியும், நீ வளர்த்த மாடு உன்னையே முட்டிருச்சுன்னு. அதே மனசுல வச்சிருந்தா எப்படிப்பா? வேலை விஷயத்துல நம்ம அந்த மாதிரி யோசிக்க கூடாதுப்பா. நமக்கு சாப்பாடு போடுறதா யாரா இருந்தா என்ன? டேய் சங்கரா, உன்னை விட்டா இந்த ஊர்ல என் கூட வேற யாரடா இருப்பாங்க? உன்னை நம்பிதான் காசை வாங்கிட்டேன். முடியாதுன்னு சொல்லிடாதரா, இந்த ஒரு வாட்டி வந்துடா, வேலையை முடிச்சிடலாம். நான் வரேன், நீ போ. சரி, சீக்கிரம் வந்துரு. சென்னைக்கு போ போறேன். சென்னைக்கு போய் சேர்ந்தா கல்யாணமே காலையில 11 மணிக்கு தான். சீக்கிரமா போய் நான் என்ன பண்ண போறேன்? உங்க அப்பா நானே. யாரோட கல்யாணத்துக்குடா போற? எங்க அக்கா பொண்ணோட கல்யாணம். லவ் மேரேஜா? உலகமே அப்படி கலர்ஃபுல்லா தெரியுது. நீ மட்டும் கல்யாணம் பண்ணி பாரு, இந்த உலகமே ஒயிட் அண்ட் பிளாக்கா தெரியும். மாதவனா, டெல் மீ யுவர் லவ் ஸ்டோரியா. I think in 1942, I am looking smart. She is very hot. ஒரு நாள் அவளோட கையை பிடிச்சண்டா, வெக்கப்பட்டா அதுக்குள்ள 50 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 50 வருஷம் கேப்ல நீங்க என்ன சாதிச்சீங்க மாதவண்ணா? அம்மைக்கல்ல ரெண்டு பேரும் மாவாட்டிக்கிட்டு இருந்தோம். போடா மாதவண்ணா. ஏய் கொஞ்சம் தள்ளுறா. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணம்மா பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க? ஒரு நொடி அப்படியே அவ வர்றான்னு தெரிஞ்சாலே என் இதயத்துல ஒரு ரிதம் கேட்கும். தலை நிறைய மல்லிகைப்பூ, நெத்தி நிறைய குங்குமம், பச்சை கலர்ல ஒரு புடவை, தோல்ல ஒரு பைய மாட்டிக்கிட்டு, கையில ஒரு அருவா. என் பாத்திரம் பேப்பர், அப்புறமா வந்து பாத்துக்கலாம் விடுமா. பழைய பேப்பர் பழைய பாத்திரம் வாங்குறதே. பூண்டு எடுத்துட்டு வரலையாண்ணா? ஐயோ, இந்த வாட்டியும் மறந்துட்டேனே. சரி விடு, நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணா. சாப்பாடெல்லாம் ஆச்சாக்கா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. என்னண்ணா சோர்ந்து போய் உட்காந்துக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அதே எப்படி சாச்சி எடுத்துட்டு போற? தக்காளி நசுங்கி இருக்கும்ல, கீழே விழுந்தா எனக்கு இல்ல நஷ்டம். ஆயிடுச்சு இல்ல? அதான் என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்ல. என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஆளைய காணும், முன்னெல்லாம் தினமும் வருவேன். அது ஒண்ணும் இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், பையனை பார்த்து வச்சுட்டேன். கல்யாண தேதி மட்டும் குறிக்கணும்.
அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமே. ஆஹா, அதெல்லாம் சரிதான். வாய் நம்மன் வாங்குது, ஒரு தக்காளி எடுத்துக்கிறேனே. ஏ, என்ன பெருசா எடுத்துக்கிட்டா? அதெல்லாம் பரவாயில்ல, விடுபா. ஃபக்கீரா, நல்லா இருக்கியா? யா அப்பா பாரு, இதே மாதிரி கொண்டாடியம்மா. இதுக்கு என்ன வரும்? ஐயா, என்ன வருதோ அதை கொடுங்க. என்னத்த கொடுக்கறது? ஐயா, என்ன ஃபக்கீரா தக்காளி எடுத்து கொடுக்குறீங்க? வெங்காய வேலைலாம் ரொம்ப ஏறி போச்சுமா, கட்டுப்படி ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டு வெங்காயத்தை கொடுங்க. அது கட்டுப்படி ஆகாதுமா. நீ ரெண்டு வெங்காயத்தை எடுத்து கொடு ஃபக்கீரா. முதல்ல இது புடிமா. இவளுக்கு வேணா உனக்கு வேண்டாம், ஒரு வெங்காயத்தை கொடுத்துரு. ஐயோ, என்ன யா நீ? அவ்வளவுதானே? கொஞ்சம் அதுல ஏன் பாதி கொடுத்தா போதும்பா, எதுக்கு கவலைப்படாத, நான் தான் இருக்கல. சரி சிதண்ணா, மொத்தத்துல என் வயல வாங்கி கொடுத்துடு. அதெல்லாம் விடியா. அப்புறம் இந்த காலு கட்டையெல்லாம் நல்லா இருக்கு. என் மாமா கல்யாணத்தப்ப கொடுத்தது, புது நாற்காலி மாதிரி பண்ணிட்டேன்னு. அதெல்லாம் பண்ணிடலாம்ண்ணா, நல்லா ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். எதோ பண்ணு. அம்மா தாயே, துணியே கொடுமா. என்னமோ நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி பேசிட்டு போறான். பொண்ணு மட்டும் ஊன்னு சொல்லிருந்தா ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துட்டு போயிருப்பேன். மெதுவா பேசுடா, வேலையை கெடுத்துட்டு போல இருக்கு. கேட்டுற போதுடா, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போனோம், சீக்கிரம் வேலையை பாரு. தாயே, லட்சுமி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. நல்லா இருக்கியாமா? நல்லதா இருக்கிறேன் ரங்கண்ணா. ஆனா என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட மற்றவங்களுக்கு இல்லையே. ரங்கா, தண்ணி குடிக்கிறியா? எடுத்துட்டு வர சொல்லு. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடுவாமா. முகத்தை பார்த்து கூட பேச முடியாத அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல. டேய் சங்கரா, நடந்தது எதுவும் நடந்து போச்சு, நாலு வார்த்தை பேசு. ஹே கிளவ வந்துட்ட, நான் வேலையை பாரு. ரங்கா, சீக்கிரமா வேலையை முடிங்க. பேங்க் ஆளுங்க வந்திருக்காங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா லக்ஷ்மி, வீடு ஜாக்கிரத, யாரையும் நம்ப முடியாது. காப்பீட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா போட்டு கொடு. சட்டு போட்டு வேலையை முடிக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது. பேங்க் ஆளுங்க வந்திருக்காங்களா? கடன் ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போய் தொல. நீ வேலை செஞ்சுட்டு, நான் இப்படி போய் இப்படி வந்துடுறேன். மகாலட்சுமி, என்ன விட நீ? அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்குது, இன்னும் இடுப்பு வலி ஒண்ணுதான் வரல. ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, பண்ணிக்கு அசிங்கம் தான் அமிர்தம்னு. நீயே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஊர் எல்லாம் பிச்சு எடுத்து பிரியாணி சாப்பிடுறத விட ஒருத்தங்க கிட்டயே கெஞ்சி பழைய சோறையே சாப்பிட்டு இருந்தேன்னா நீயும் நல்லா இருந்திருப்ப, உன்னை நம்பி வந்தவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. வாய்கிட்ட புல்லை வச்சா எல்லா மாடும் நல்லா திங்குமா. புல்லை சேத்துல போட்டதான் தெரியும் அது எட்டி உதைக்கிறது. நாய் வீட்டு பக்கத்துல யார் வந்தாலும் குலைக்கும், அதுவே வளர்த்தவங்க வந்தா பார்த்ததும் வாலாட்டும். அதுக்கே தெரியும் இல்ல யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. ரசம் சாப்புன்னு இருக்கு, கொஞ்சம் உப்பு போடு. ஹோட்டல்ல ருசி பார்த்தவனுக்கு வீட்டு சாப்பாடு எங்கிருந்து பிடிக்கும்? வீட்டில் வந்து சமைச்சு போட்டுன்னு அன்றைக்கே கேட்டேன். நீ உங்கள் அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைப்பா என்னை நினச்சி மண்டையை உடச்சிக்காதேன்னு சொன்னேன்.
அதை நீ எந்த நேரத்தில் சொன்னியோ என்னமோ, எனக்கு தினம் ஒருத்தி நல்லா கிடைக்கிற நல்ல பொண்ணு ஒன்றும் கண்ணில் படலை. அதான் நடந்தது நடந்து போச்சு. அப்பா வற்புறுத்தினதுனால தான். என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லு. கடைசியை நீ என்னதான் சொல்ல வர? கடைசி வரைக்கும் தட்டிலே கை கழுவாம இருந்தா நான் இதை பத்தி யோசிச்சு பாக்குறேன். கை தட்டுங்க, கை தட்டுங்க, வாங்க வாங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, தட்டுங்க தட்டுங்க, வாங்க வாங்க, முன்னாடி வாங்க வாங்க வாங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, பார்த்து பார்த்து நில்லுங்க. எல்லாரும் போங்க, தள்ளி போங்க. சரி சரி, நம்மூரே போரா புரா போரா பரபுரா, நம்மூரே போரா புரா. பாருங்கய்யா, இவர் தான் பேங்க் மேனேஜர். நம்ம ஊருக்கு பணம் தர மிஷினை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது மாதிரியே நம்ம ஊருக்கு இன்னும் நிறைய உதவிகள் செய்ய போறாரு. இப்போ இதை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா விலாவரியா சொல்ல போறாரு. நீங்க சத்தம் போடாம அமைதியா கேட்கணும். இந்த கிராம பஞ்சாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவீங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது நம்ம கிராமத்தோட மான பிரச்சனை. உங்க எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சார், நீங்க ஆரம்பிங்க. எஸ் பாருங்க, நாங்க உங்க ஊர்ல ஒரு ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஊர் பொண்ணு தான். ஆல் கிரெடிட் கோஸ் டு மிஸ் பாக்கியா. டேய், பேங்க்ல என்ன சொல்றாங்க? எல்லாரும் கை தட்டுறாங்க. கடன் ஏதாவது கொடுப்பாரு, கொஞ்சம் கம்மன்று. எப்போ கொடுப்பாங்களா? எனக்கெனையா தெரியும், பேசாம கம்மன்று. ஒன்றும் தெரியாதா? சரிதான், உங்க ஊர் பொண்ணு பாக்கியா அவங்க எழுதின ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்க இன்னைக்கு ஏடிஎம் இங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏடிஎம் நீங்க சரியா யூஸ் பண்ண கத்துக்கணும். அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். சாமியே, உங்க பேங்க்ல கணக்கு வச்சுக்கிட்டா கடன் கிட்ட கொடுப்பீங்களா? சும்மா ஏன் ஐயா இப்படி கத்துற? ஐயா, இந்த ஏழை பக்கமும் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். கடனை பத்தி எல்லாம் எங்க கேட்க கூடாது. எங்க பேங்க்கு வாங்க, ஆபீசர்லாம் அங்க இருப்பாங்க, நீங்க அங்க விசாரிங்க. ஓ, அப்படின்னா உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. ஏய், மூடிட்டு உட்கார்ற. சொன்னார் இல்ல பேங்க்கு வாங்கன்னு, நானே கூட்டிட்டு போறேன், பேசாம இரு. அண்ணா, அது அப்படி இல்லனா அது வந்து நான் அப்படி இல்ல இப்படி இல்ல வேண்டாம். பேங்க் மேனேஜர் என்ன பஞ்சு மீட்டை அடிக்கிறவர் நினைச்சியா? இல்ல பத்தாவது ஃபெயில் ஆயிட்டு லஞ்சம் கொடுத்து இந்த வேலைக்கு இவர் வந்திருக்காரு நினைச்சியா? நீங்க பேசுங்க சார், பேசுங்க. அதுவும் இல்ல இதுவும் இல்ல, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இல்ல நீங்க பயந்தாங்குளியா? பேங்க்கு வாங்கன்னு உங்களை சொன்னாருல்ல, இப்ப பேசுங்க சார். நீங்க எவன் குறுக்க வராங்கன்னு நானும் பாத்துறேன். பேசுங்க சார் நீங்க. நாங்க உங்க பணத்தை எனக்கு இல்ல, எல்லார்கிட்டையும் சேர்ந்து பேசுங்க, பேசுங்க. நீங்க நீங்க உங்க பணத்தை வீட்டுல வச்சுக்கிறதுக்கு பதிலா பேங்க்ல வச்சுக்கோங்க. பேங்க்ல போட்டீங்கன்னா நல்லது. நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. கிளம்பு இப்போ வீட்டுல. நீங்க வர்றீங்கன்னு சொல்லி வடை பாயாசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்க. இப்பவே வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இது என்னோட மான பிரச்சனை. நீங்க வந்து சாப்பிட்டுதான் ஆகணும். டேய், இங்க பாரு, ஒரு ஆள் விடாம தூக்கிட்டு வாங்கன்றல. என்னங்க, நீங்க திருவிழால காணாத போன ஆடு மாதிரி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. வாங்க, நீங்க போலாம். வாட்ஸ் ஹேப்பனிங்?
அது இருக்கட்டும், என்னென்ன உன் பிரச்சனை? களை எடுக்கணும், எடுக்க வேண்டியதானே? ஆளுங்களே கிடைக்கல. கிரீஷ் என்ன சொல்றான்னா, நிலத்துக்கு சாணம் போட வேணாம், மருந்து அடிக்க வேணாங்கிறான். இங்கேயாவது ஆளு பொம்பளை பசங்களை கார்மெண்ட்ஸ்ல சேர்ந்துட்டாங்க. ஜாக்கெட்லாம் முன்னாடி முழு கையா இருக்கும், இப்போ கையில துணியே காணும். இன்னும் என்னென்ன காட்ட போறாங்களோ. இந்த ஃபேக்டரி வந்ததுல இருந்து ஊர் மக்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. என்னமோ தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. ஒரு டீ போடுறா. இந்த பேங்க் மிஷின் வைக்கிறாங்கன்னு போனீங்களே, அங்க எதுவும் கொடுக்கலையா உங்களுக்கு? கொடுத்தாங்க, பஞ்சாமுகூர்த்தத்தை மோத்தரமா மானத்தை வாங்கிட்டாங்க. பென்ஷன் காசை போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும். இந்த வயசான காலத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதுக்கும் இப்போ நேரம் கூடி வரல. பஞ்சாமிரதத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஊர் மானத்தையே வாங்கிட்டாங்க. டேய் எலசுடா, நான் பலத்தை சொன்னேன். எங்கடா போயிருந்த? உனக்கு ஒரு மருமகளை கூட்டு வரலான்னு போனேன். சரி சரி, கூட்டு வா, களை எடுக்கணும், தெரிஞ்சவங்கள கூட்டு வா. மாதவண்ணா, இன்னைக்கு அவளை பார்க்க எவ்வளோ அழகா தெரிஞ்சா தெரியுமா மாதவண்ணா? எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு முத்தம் கூட கொடுக்கல, வெறும் வாய் பேச்சு தான். போட மாதவண்ணா, ஆஃப்டர் ஆல் ஒரு கிஸ் தானே, நான் நேரா மேட்ருக்கே போயிடுறேன். என்ன புள்ள பெத்து வச்சிருக்கானோ உங்க அப்பா. உன்னை பெத்ததுக்கு பதிலாக 10 பன்னிக்குடியை பெத்து போட்டுக்கலாம், காசாவது கிடைச்சிருக்கான். சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. கிரீஷா சொல்லுப்பா, மரத்துல புது காய் காய்ச்ச மாதிரியே இருக்கு. சந்தோஷத்தை பாரு. ஆஹா, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், இது என்னது இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் யாரும் அதிகமாயிடுச்சு. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல இல்ல. அம்மாடி கொஞ்சம் பாயசம் எடுத்துக்கோமா? ஐயோ பாயசமா? சித்தண்ணாவுக்கு கொஞ்சம் பாயசம் ஊத்தி கொடு. அவசியம் அப்படியா? என்ன பாயசம்? இங்க இருக்கிற லோக்கல் கேண்டிடேட்ஸ் அப்பாயின் பண்ணி அவங்களை எஜுகேட் பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது சார். நம்ம ஊர்ல அதிகமா படிச்சவங்கன்னு பார்த்தா இந்த கிரீஷ் ஒருத்த மட்டும்தான். மிஸ்டர் கிரீஷ் சார், வாட் யூ நோ அபௌட் தி பேங்க்? பேங்க் அது an establishment authorized for government to accept for deposit by clear check loans, actually intermediate in financial transaction and provide other financial services to his customers. Solita kudu, if I want to marry with Bhagya, first I want to catch her father. Amandana mundri maatigiche, naan inga maatigidha irukken. அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்க பேங்கோட உபயோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ரிக்குயர்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன வேணும், கடன், கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே, வெல் அப்படின்னா மிஸ்டர் கிரீஷ், இதுல நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். அமெரிக்கா
பொண்டாட்டியை முன்னாடி விட்டுட்டு அவன் முந்தானே பிடிச்சி உக்காந்துருக்கே, வெக்கமா இல்லை உனக்கு? தூ, எத்தனை நாள்ரா நடக்கிறது? நான் ஒன்னும் என் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அண்ணா, அது இல்லைண்ணா. டேய், காசு கொடுத்துட்டு பேசுடா. 3 வருஷமா அசலும் இல்லை, வட்டியும் இல்லை, எனக்கு இன்னைக்கு பணம் வந்தே ஆகணும், அவ்வளோதான். அண்ணா, 3 வருஷம் பொறுத்துக்கிட்டீங்க, 1 மாசம் பொறுத்துக்கோங்கண்ணா, எப்படியாவது கொடுத்துட்றோண்ணா. ஓஹோ, வாரத்துக்கு 2 படம் பார்த்துட்டு ஹோட்டலில் போய் மசாலா தோசை சாப்பிட தெரியுது, பணம் திரும்ப தர முடியலையா? உங்கள் கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு காசு இன்னைக்கு வந்தே ஆகணும், அவ்வளோதான். இல்லை எழுதி கொடுக்குறியா? இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னோட இடம்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. நீ யாருக்காவது விற்று எனக்கு அந்த காசை கொடுத்துரு. என்னையா ஓவராக கத்திக்கிட்டு இருக்க? ஆ, அவன் ஒன்றும் ஜாலி பண்ணுறதுக்கு காசு வாங்கலை, அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக வாங்கினான். தோட்டத்தில் வாழை போட்டிருந்தான், கை கெட்டினது வாய் கெட்டல, தக்காளியும் போட்டு பார்த்தான், ரேட்டு கிடைக்காம ரோட்டில் கொட்டினான். அவன் யாரோ வேளாண் வளர்ச்சி அதிகாரின்னு இருக்கானாமே, கத்திரிக்காய் போடு நல்லா விளைச்சல் வரும்னு சொல்லி விதை கொடுத்துட்டு போயிருக்கான். அப்போ போட்ட விதை அங்கேயே தான் இருக்குது, முளைச்சி கூட வரல. அந்த கத்திரிக்காவை இவன் எப்போ அறுவடை பண்ணுவானோ? இந்த தடவை கிணத்துல கூட தண்ணியே இல்லை, நல்லா வறண்டு போச்சு. இப்படி இருந்தால் அவன் என்னையா பண்ணுவான்? ஏதாவது பண்ணிக்கோங்க, எனக்கு பணம் வேணும், அவ்வளோதான். யோ, இப்படி திடீர்னு கழுத்தை பிடிச்சா எப்படியா? அப்புறம் நானுக்கு சாக வேண்டிதான். சாகட்டு விடு, விவசாயி செத்துட்டானு கவர்மெண்ட் உதவி தொகை கொடுக்கும்ல, அப்படியாவது என் மனம் எனக்கு கிடைக்கட்டும். எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ரங்கா, பஞ்சாயத்து இருக்கு, நாங்க பார்க்க போலாமா? ஓ, ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. இங்க பாருங்க ஐயா, 3 வருஷம் ஆச்சு நாடகம் போட்டு. ஒரு தடவை தேசத்தை யாருக்கு பிரிக்கிறதுங்கிறதுல சண்டை போட்டுக்கிட்டு நாடகம் போடுறதையே விட்டுட்டாங்க. சுத்துப்பட்டில் எல்லாருக்கும் தெரியும், 10 தடவையும் ராமர் வேஷம் போட்டு பக்கீர் தான் கைத்தட்டல் வாங்கினான். அவன் இல்லாமல் எப்படிங்கிறேன்? ஏன் நாடகத்தை பண்ண காசு தர மாட்டேன்னு சொன்னானா? டே மொட்டை, பேசாம உக்காரு, குறுக்கு எதுவும் பேசாத முதல்ல அவர் பேசட்டும். அப்படி இல்லை பெருசு, நான் நாடகத்தில் ராவண வேஷம் போடணுன்னா பக்கீர் தான் ராமனாக போடணும், அப்போ தானே நாடகம் பார்க்க நல்லா இருக்கும். அதை பற்றி பேசுறதுக்கு தானே இங்கே கூடியிருக்கோம். பாருங்க, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்க எவனும் இரும கூட கூடாது. ஆனதாச்சு, அடுத்து என்னன்னு சொல்லுங்க. இவன் ஒருத்த லேடிஸ் கூட டான்ஸ் ஆடணுமாமா, ஆட விடலன்னு சொல்லிட்டு படுதாவுக்கு நெருப்பு வச்சுட்டு ஓடி போயிட்டானுங்க. 200 ரூபாய் கொடுத்து அந்த லேடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை பண்ணாம வேற என்ன பண்ணுவ? அந்த மாதிரி விஷயத்தினால தானே இந்த ஊரோட மான மரியாதை எல்லாம் போச்சு. போராப்பூர் ஜனங்கள்லாம் நாடகம் போடுறாங்கன்னு தெரிஞ்சாலே சுத்துமுத்துல இருக்கிற 10 கிராமங்களும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக இந்த தடவை ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். தெரிஞ்ச நாடகத்தை போட்டா திரும்பவும் அடிச்சுக்குவீங்கன்றதுனால புது நாடகத்தை போடலான்னு வாத்தியார் சொல்றாரு. அவர் யாருக்கு என்ன வேஷம் கொடுக்குறாரோ அதை தான் நீங்கள் போடணும். உங்கள் எல்லாருக்கும் இதில் சம்மதம்னா இந்த மொத்த நாடகத்துக்கான செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். அப்படின்னா நாடகம் போடலாம்யா, கவுண்டர் தான் எல்லா செலவும் ஏற்றுக்கிறாருல, அப்புறம் நமக்கு என்னையா? இங்கே பாருங்க, இன்னைக்கு நல்ல நாள், வாத்தியார பூஜையை போட்டுட்டு வேஷத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. அப்படியே பண்ணிடலாம். பாருங்க ஐயா, எல்லாரும் நாடகத்தை ஒழுங்கா கத்துக்கணும். என்ன இது? என்னோட மான பிரச்சனை. 3 வருஷமா நாடகம் எதுவும் பிராக்டிஸ் பண்ணாம எல்லாத்தையும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்திய நாடு நம் நாடு, இந்தியர் என்பது நம் பேரு, எல்லா மக்களும் நம் உறவு, இந்தியர் என்பது நம் பேரு, இந்தியா என்பது நம் நாடு, இந்தியா என்பது நம் நாடு. என்ன பாடுற? எங்கள் பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம், தோல் தட்டுவோம், அப்படி பாடியா? ஒரு பொண்ணு 100 கண்ணு, இதுதான் நம்ம நாடகத்தோட பேர். ஒரு ஊர்ல ஒரு அநாத பொண்ணு, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. பார்க்கற எல்லாரும் அவ மேல ரொம்ப ஆசைப்படுறாங்க. கடைசியில் அவளை சில பேரு தேவதாசி ஆக்க கூட முயற்சி பண்றாங்க. பாத்தியாப்பா, இந்த கதையில எல்லாருக்கும் வேஷம் இருக்கு. பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் சரி,
ஆனா நாடகத்துல ஒரே ஒரு பொண்ணு தான் இருப்பா போல இருக்கு. மூடின்னு உக்காடுறா, இந்த வார்த்தைய நாடகத்தை நிறுத்திட போறா. ஆமாப்பா, இந்த தடவை அப்படி பண்றாங்க பாருங்கப்பா. நான் உங்க எல்லாருக்கும் டயலாக் பேப்பரை கொடுத்துட்றேன், அதை நீங்க எப்படி சொல்றீங்கிறத பார்த்து வேஷத்தை பிரிச்சுக்கலாம். அப்படியே பண்ணிடலாம். யாராவது ஒருத்தர் வாங்க. வாங்கிக்கப்பா, இதான் உனக்கு, நல்லா படிச்சுக்க. இது உனக்கு. லலிதா, வானத்தில் இருக்கும் சந்திரனை போல பிரகாசிக்கும் உன் மாய பார்வையில் நான் என்னை இழந்து விட்டேன். என் காதலுக்கு உன்னுடைய மனதில் இடம் தருவாயா கண்ணே? சொல்லுடா. வா மகளே, சந்திரம்மா தோட்டத்துக்கு. அது மகளும் இல்ல, சந்திர அம்மா தோட்டமும் இல்ல. வானத்தில் இருக்கும் சந்திரனை போல. வா மகளே, வானத்தில் இருக்கும் சந்திரனை போல. குருவே, இப்போ என்ன, இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? இத புடிங்க, இப்ப நான் சொல்றேன். எதுக்கு ரிப்பேர் ஆன பஸ் மாதிரி நின்று இருக்க? வா, நட்டு போல்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போடாத பக்கம். ரமேஷா, உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. காசு கிசு வேணா கேளு, எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கறேன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நாடகம் போட்ட மாதிரி தான் போங்க. பிராக்டிஸ நாளைக்கு பாத்துக்கலாம். எங்கடா பம்மிக்கிட்டு போற? லட்சத்துல நீ கொடுக்கலாம், முதல்ல என் பெஞ்ச கொடு. மதனா அதுல வந்து நீ அன்னைக்கு என்ன சொன்ன, நாளைக்கே செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்லையா 1000 ரூபாய் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டல. எங்க எங்கடா பெஞ்சு செஞ்சு கொடுத்தியா? அது என் கடைக்கு வரவங்களா ஒரு பெஞ்ச சரியா போடலன்னு சொல்லி என் மூஞ்சில காரி துப்புறாங்க. யாருன்னு அப்படி துப்புனது? உன் அப்ப சொல்லிக்கிறேன். விளையாட்டு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். இங்க பாரு, இன்னைக்கு ஏதாவது பண்ணி எனக்கு பெஞ்சு வந்தாக்கணும், உன்னை எனக்கு பெஞ்சு வரணும், இல்லன்னா நான் கொடுத்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுத்துரு. எனக்கு கோவம் வந்ததுன்னா மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னட டீ கடையில எச்சு கிளாஸ் கழுவுறம் தானே நினைச்சு சாதமா நினைச்சிட்டியா? கொஞ்சம் இருடா சங்கரா. மாதண்ணா கொஞ்சம் கோவப்படாம இருங்க, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறண்ணா. எனது போகவா? நீ என்ன சும்மாவா கொண்டு வந்து தரப்புற? சொல்லையா வாங்கினல. சரி விடுங்க, நான் அதான் கொடுத்துறேன்னு சொல்றேன். பொழைச்ச இல்லன்னா அப்புறம் நான் உன்ன மாதிரி ஆளுங்களோட மண்ணு கட்டி மல்லு கட்டி என் தலையில இருந்த முடியெல்லாம் போச்சு, மொட்டை அடிக்க வேண்டிய வேலையே இல்லாம போச்சு. இவனோட பச்சை மிளகா தின்ன மாதிரி மேலே எங்கேயும் குச்சிட்டு போறான். காடு பேச்சுட்டு போலாவா? ரங்கா, வீட்டில் ஏதாவது ஊறுகா இருக்கு? டேய், இதான் விட்டு தொலைலாம்ல. சங்கரா, நீ இந்த மாதிரி கெட்டு போறதுனால பார்க்க முடியலடா. இங்க பாரு, போதை நிரந்தரமானது இல்லை, ஆனா லட்சுமி கடைசி வரைக்கும் வருவா. கல்யாணம் பண்ணிக்கோ. ஏண்டா விதவையவா? அங்க எவனோ ஒருத்தன் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டு இன்னொருத்த கூட பிள்ளைங்களை பெற்று போலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. என்ன உண்மைதான்டா, கடன் கடனை மட்டும் வாங்கிட்டோம்னா கடன் கொடுத்தவன் தூக்கத்துல வந்து நெஞ்சு மேல மெதிக்கிற மாதிரி இருக்கு. வாங்கின கடனை எப்படி தாயா தீக்கிறது? நாளைக்கு மாதண்ண மூஞ்சில எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையே. இப்ப ஏன் அது கழுவுற? அவன் என்ன மைசூர் பேலஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான்? சுஜுபி ஒரு பெஞ்சு தானே, காலைல எந்திரிச்சு அடிச்சு குத்துடலாம். விடு, போய் போய் தூங்கு போ. அப்படின்ற எதை அடிப்பியோ என்னமோன்னு தெரியல, ஆனா நாளைக்கு மட்டும் அவருக்கு பெஞ்சு கொடுக்கலன்னு வெய்யே, அவரு என்ன அடிச்சு துவைச்சிருவாரு.
எங்கடா போற? என்னண்ணா? உன்னை அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உங்களை நான் பார்த்ததே இல்லையா? குருஷேத்திர நாடகத்துல சாணி வேஷம் போட்டதான? என்னடா சாணிங்கடா? ஜி, அது ஒண்ணு சாணி இல்லடா, சகுனி. இல்ல இல்ல, சகுனி. இவன் ஒண்ணு வேலைக்கு அவர மாதிரி தெரியலடா எனக்கு. அண்ணா ஓன்னு சொல்லு, ஒரே அடி தலையை ரெண்டா பொழுதுறேன். மூடிட்டு இல்ல, நீதான் சாணி. ஆட குடிகார குக்கு கூமிட்ட, நான் சகுனியும் இல்ல சாணியும் இல்ல, தூதன். தூதன்னா அரச சொல்ற செய்தியை இன்னொரு நாட்டுல போய் சொல்றவன் இல்ல, அந்த அரசனையே தூக்கிட்டு வர்றவன். துரியோதனா, டேய் துரியோதனா, மாட்டே ஐட்டா. டேய் சரக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காண்டா. சரக்கு சும்மா ஜிப் பண்ணிருக்கடா, இந்தா வாடா. வாயெல்லாம் நம நமங்குது அக்கா. என்ன ஊறுகாய் பாக்கெட்டு? வாங்க சார். வணக்கம். தலைவரே, இங்க திருடு போனதை முத பார்த்தது யாரு? அது நம்ம ஊரு டீ கடை மாதவன் தான் பார்த்தாரு. யாருப்பாங்க டீ கடை மாதா? இங்க வாங்க. நான் தான் சார். திருடு போனதை நீ தான் பார்த்தியா? பார்த்தேன் சார். ஐயோ, அதையன் கேக்குறீங்க? நேற்று ராத்திரி எங்க அத்தை எனக்கு பழைய சோறு கொடுத்தாங்க. ஓசி தானே வயிறு முட்டை சாப்பிட்டேன். கோழி கூற நேரத்துல வயிற்றுல கிரைண்டர் ஓடிடுச்சு. அப்படியே ஏரியில போய் உக்காந்தேன், சும்மா சரன்னு வயித்தால போச்சு. ஏன் சத்தத்தை மீறி இன்னொரு சத்தம் கேட்டுது. போய் பார்த்தா நம்ம வாட்ச்மேன் ஐயா கீழே துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப நானும் எங்க ஊருக்காரங்க நாலு பேரும் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். இந்த பதட்டத்துலனா கக்கா போனதே கழுவலன்னா பாருங்களேன் ஐயா. சார், தலைவரே, உங்களுக்கு இந்த ஊர்ல யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எங்க ஊர்ல இந்த மாதிரி மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போற அளவுக்கு யாரும் புத்திசாலி இல்லைங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கு சிச்சுவேஷன்? ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பண்ணுச்சு, இப்போ பார்த்தா அது இல்லை. சார் தேவையில்லாம கவலைப்படாதீங்க, அந்த பம்பு செட்டு திருடங்க தான் இதையும் பண்ணிருக்கோம். அதை திருடி காயலங்கடையில போட்டா ஒரு வாரம் குடிக்க பணமாகும் பண்ணிருப்பாங்க. ஊர்ல இருக்கிறது நாலஞ்சு இரும்பு கடை தான், சிக்கிடுவானுங்க. விடுங்க. இல்ல, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி தலைய போட்டு உடைச்சுக்கிறீங்க? அப்படி இந்த மிஷின் எவ்வளவு விலை இருக்க போகுது? ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? நானே செஞ்சு கொடுத்துறேன், விடுங்க. மொத்தத்துல எங்க ஊரோட மரியாதை போக கூடாது, அதுக்காக தான். தலைவரே, திருடு போனது பலாபலம் இல்ல, பணம் மிஷின். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இது திருட்டு கேஸுங்க, நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம், விடுங்க. நீங்க ஒத்துழைச்சா மட்டும் போதும். ஓ, நான் எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். ஓ, சூரியன் என்ன உச்சிக்கு வந்துட்டான்? வாங்க நேரா வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் என்கொயரி, சாப்பாடெல்லாம் அப்புறம் தான். ஐயோ, சாப்பிடுற நேரத்துல நீங்க என்கொயரி பென்கொயரி எல்லாம் பண்ணுவீங்க? வாங்க முதல்ல போய் சாப்பிடலாம். பாருங்க, அது அப்படி இல்லை. ஐயோ, நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுல நாட்டுக்கோழி அடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க வந்தே ஆகணும். இங்க பாருங்க பேங்க் சார், நீங்களும் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஷூர் ஷூர், டெஃபினட்லி கம், கண்டிப்பா வா. ஓகே ஓகே. டே சாஸ்திரி, இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வாடா. இன்ஸ்பெக்டர், நீங்க போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். ஓகே. பொண்ணும் தேங்காய் ரெண்டும் ஒன்று தான், உள்ள தண்ணி கண்ணு
கழுத்து குடிமி ஓ லீலையே லீலப்பா. வாங்க. ஒரு பொண்ணு அமைதியா இருக்கானா உலகத்துல ஏதோ பெரிய பிரளயம் வரப்போதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? இல்ல பேங்க் மேனேஜர் கிட்டயே ஒரு 2000 ரூபாய் ஆமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது என்ன தென்னமரத்துல காக்கிற தேங்காவா உடச்சு பாதி இந்தான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு? நீ கொஞ்சம் கூட சீரியஸாவே இருக்க மாட்டியா? ஏன் பாக்கிய கத்துற? என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத அவ்வளவுதான். அதுல இருந்த குங்குமத்தை நீ உன்னோட கையால என் நெத்தில வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ இருக்கியே. அப்படியா? ஐயோ சாஸ்திரி, குங்குமத்தோட சேர்த்து சாப்பிட்டேன், வேற ஏதாவது முயற்சி பண்ணி பாரு. சீக்கிரமே கல்யாணம் பிராஸ்தி வஸ்து, சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க. நீ மூடிக்கிட்டு கிளம்பு. நான் கொடுத்த தேங்காவே உன்னால பத்திரமா பாத்துக்கவே முடியலன்னா வாழ்க்கை முழுக்க என்ன எப்படி நீ பத்திரமா பாத்துப்ப? இங்க பாரு பாக்கியா, தேவையில்லாம அதுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்தி பேசாத. நான் சொல்றதான் கொஞ்சம் கேல. கவுண்டர் பொண்ணு ஊருக்கு மிஷின் கொண்டு வரேன்னு சொல்லி போலீஸையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டா. நீங்க வாங்க, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? தண்ணிக்குள்ளேயே எவ்வளோ நேரம் தான் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கிறது? மூச்சு முட்டி அப்படியே செத்துருவோம் போல இருக்குது. ஆசையை எப்பவும் மூடி வைக்கக்கூடாது. பசிக்கும் போது தான் சாப்பாடோட அருமை தெரியும். நம்பிக்கை இருந்தா எனக்காக காத்துட்டுறேன். துணியில் இருக்க அழுக்க நல்லா தான் துவைச்சு எடுக்கிற, என் முதுகில் இருக்க அழுக்க எப்போ தேய்ச்சி எடுக்க போகிற? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. குளிர்காலத்தில் நல்லா வேர்க்கணும், புளிப்பாக மாங்காய் சாப்பிட்ணும்னு. ஆனால் நான் பொண்ணு இல்லை, பொம்பளை. நானும் ஒன்றும் பையன் இல்லை, ஆம்பளை. எதுவுமே நல்ல எண்ணத்தில் செஞ்சா எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. குந்தி தேவி கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம பண்ணுறது மட்டும் இப்படி தப்பாயிடும்? ஓ அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நாளைக்கு ஊரில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வேற மாதிரி பேசுவாங்க. அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிருச்சு, இந்த ஊரில் வாழ்கிறது பெரிய பிரச்சனை ஆகிடும். என் அப்பா, என் அம்மா சத்த மூணாவது நாளே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் எப்படி தப்பாயிடும்? நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா என்ன, என் வீடு கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ரெண்டு பேரும் நிம்மதியா வாழலாம்ல. அரிசி படிய வாசல் எடுத்து வச்சிருக்கேன், தைரியமா உதச்சிட்டு வீட்டுக்குள்ள வா. நான் கிளம்புறேன், யாராவது பாத்துட்டாங்கன்னா. நல்லா யோசிச்சு பாரு, என் கூட இருந்தனா நல்லா வாழைப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிடலாம். நாளைக்கு அப்பா சந்தைக்கு போக போறாரு. அப்புறம் ஏதோ நடக்குது போல இருக்கு. டே கிரீஷ், உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இதை யார்கிட்டயும் சொல்லிடாதரா. முழு மகாபாரதத்தை தண்ணியில வச்சு சொல்லிட்டியே. எங்க இங்க கொஞ்சம் பாருங்களேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வரீங்களா? டே கிரீஷ், உனதான் நான் கூப்பிடுறேன், கொஞ்சம் இங்க வாடா. என்னடா அது, மரத்துல காய் காய்ச்சிருக்கு, யாராவது ஏறி பறிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா ஏறத எப்போ நிறுத்திட்டேன். இவன் ஏறதுல எக்ஸ்பர்ட், இவனை வேணா கூட்டு போவா. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா. ஏ ஒரு தடவை ஏறி படுறா அப்படியே பழக்கம் போத்து விட்டேன்னு வச்சுக்க, கொன்னே போட்டுருவ. நீயே படா, ஒண்ணுத்துக்கு உதவாது. ரெண்டு டீ போண்டா. எந்த ஊர் உங்களுக்கு? கொல்லிமலைண்ணா. இங்க ஏதாவது வேலைகளை கிடைக்குதான்னு பார்க்க வந்தோம். இல்லை,
எல்லாரும் வேலை தேடி டவுனுக்கு போவாங்க, நீங்க என்ன கிராமத்துல வேலை தேடி வந்திருக்கீங்க? அண்ணா, சிட்டியில வாழ்றதுக்கு ரொம்ப பணம் செலவாகும். அங்க ஒண்ணுக்கு போறதுக்கும் காசு, செத்தவனை புதைக்கிறதுக்கும் காசு. இப்ப உங்க ஊர்ல ஒண்ணுக்கு போனா ஏன் போறேன்னா கேட்க போறீங்க? கேட்க மாட்டோம் சொல்லிட்டு கடை முன்னாடியே போயிடாத. இல்லடா, சில்லறையதான் கைவிட்டு எடுத்தேன். உங்க ரெண்டு பேர்த்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. பேப்பர்ல பாத்திருப்பீங்க. மூடி நிற கம்னாடி. பேப்பர்ல எதுக்காக வந்தீங்க? அது பொதுக்கூட்டம் கூட்டினப்போ நம்ம எம்எல்ஏ இருக்காருல, தலைக்கு 200 ரூபா கொடுத்தாரு. அப்ப ஜெய் போடும் போது கூட்டத்துல போட்டோ எடுத்துட்டாங்க. இந்த நாடு உருப்பட்டுரும். வேலை தேடி வந்திருக்கீங்க. இந்த ஊர்லயே முற்போக்கான விவசாயி யாருன்னா அது புட்டசாமி தான். அவர்கிட்ட போய் கேளுங்க. தம்பி, சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. அவர் விலாசம் என்னன்னு தெரியுமா? தெரியும். யாரா வழியில் அப்படியே கேட்டே போயிடுறோம்னா. நான் முனுசாமினா. டேய், அங்கே நின்றுடா. மாடோ பசங்களா, வயலெல்லாம் காலை வச்சு நாசம் பார்க்குறீங்க. யாரா நீங்க? உங்க வயல்ல கூலி வயல் இருக்குன்னு வெளியில எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தோம். அவரு நான் தானே. உங்களுக்கு யார் யார் சொன்னாங்க? மாதவன் சொன்னாரு. மாதவன் தான் சொன்னாரு. தாராபுரம்லயே பெரிய முற்போக்கான விவசாயினா நீங்க தானே? அப்படியே சொன்னா மாதவனா சொன்னா? மாதவன தான் சொன்னாரு. ஏதாவது வேலை இருந்துச்சுனா ரெண்டு பேரும் ஒழுங்கா வேலை செய்வீங்களா? ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? வாங்க. சாப்பாட பத்தி யாரும் பேசிட கூடாது. அப்படியே பாயிரு. போடா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இங்க வாமா. வாங்கப்பா. ஏங்க, கொஞ்சம் வாங்க இங்க. நல்லா கழுவுங்கண்ண. என்ன ஏங்க, அவங்க என்ன ஜாதியோ என்னவோ. ஏய், சாப்பாட்டில் ஏன் ஜாதி பார்க்குற? இந்த ஸ்கூலில் சேர்க்குறப்ப தான் ஜாதியை பற்றி கேட்குறாங்க. அவங்க காதில் விழுந்துருப்பது, போய் சாப்பாடு எடுத்து வை. அதுக்குள்ள கண்ணு கலங்குறீங்க. இன்னும் நிறைய இருக்கு அண்ணா. அதுக்காக ஒன்றும் நாள் இல்லைண்ணா. யாரும் எங்களை இப்படி உட்கார வச்சு சோறு போட்டதில்லை. கேட்ட உடனே பண்ண ஒத்துக்கிட்டான்னா அதில் மஜாவே கிடையாது. கேட்டு கேட்டு நாக்கு தேஞ்சு போச்சுன்னா தான் அதில் ருசியே இருக்கும். அம்மா, உங்கள் பேர் என்ன? தூதா. ஒச்சா. நல்ல பேர். என்ன வேலைக்கு வந்திருக்கீங்களா? அம்மா, இவங்களுக்கு ஒரு செட்டு துணி கொடு. டேய், சிரிக்க சொன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பியா? நான் மூடுறேன். லலிதா, லலிதா, என் மனதில் இருக்கும் ஆசை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் லலிதா எனக்கு சொந்தமாக வேண்டும். ஜெயம் வேண்டும் என்றால் லலிதாவும் வேண்டும். ஜயா, லலிதா. ஜயா, லலிதா. போதும், நிறுத்து. போதுமா குருவே? அடுத்து நான் வஜ்ரமுனி கதாபாத்திரத்துக்கு பண்ணுவண்டா. மாதா, நீ வாட. நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. இத பிடிங்க. யாருக்கிட்டயாவது போய் கத்து கொடுக்க சொல்லி அந்த ரெண்டு டைலாகையும் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. போங்க. குடுறா, அப்படியே படிச்சு கீச்சிருவான். கிரீஷனா? ஐயோ, லலிதா. லலிதாவுக்கு கல்யாணம், அவளுக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் பிறப்பது என்பது என்றென்றுமே அது நடக்காது. ஆசை, மோகம், பொறாமை என்பவற்றை படைத்தவன் தானே. என்னையும் படைச்சது. இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கும் சுகபோகங்களை அனுபவிக்கிறது தப்பே இருக்கு.
ஆனால் நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துவதில் தோர்த்து விட்டேன். ஆனால் சொன்னதுல இருந்த கொஞ்சம் சோகமா சொல்லணும்டா. சரிங்க குரு. ஆனால் நான் எவ்வளவு தூரம் காதலிக்கிறேன்றத அவளுக்கு நான் இன்னும் தெரியப்படுத்துறது இல்ல. தோத்து போயிட்டேன். இப்படி சொல்லு மதனண்ணா. சரி போய் உட்காரு. சரியா சொன்ன. சூப்பர். ஆனா நீ இருக்கிறிய பசி எடுக்கும் போது பழாப்பழம் கிடைச்ச மாதிரி கிடைச்சீங்க. அவங்ககிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இங்க வந்து பேசுடா. நம்ம கவுண்டர் கிட்ட இங்க ஒரு பெஞ்ச் போட சொல்லியிருந்தேன், பரவாயில்ல விடுங்க. ஏ சங்கரா இங்க வந்து பேசு. குருவே காலியான இடத்த பார்த்தா மூடே வர மாட்டேங்குது. வாடா இங்க. என்ன பார்த்து சொல்றா? வேணா விடுங்க. நீ பசியில பலாப்பழம் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்க. உன்னை எப்படி உரிச்சு எடுக்கிறது? உன்னை எப்படி ருசி பார்ப்பது? நீ ருசிச்சு சாப்பிடறதுக்கு அது ஒன்றும் அத்தை விட்டு சொத்து இல்லை. இங்கே இத்தனை ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் இது பொது உடைமை ஆக்கப்பட்ட ஆஸ்தியாக இருக்கலாம். அரசாங்கத்தின் சொத்து நமது சொத்து. இந்த உலகத்துல பிரணயமே வந்தாலும் சரி, எனக்கு அதுல பங்கு வேணும். அது பிரணயம் இல்லடா, பிரளயம். ரெண்டோ ஒண்ணு சும்மா விடுங்க குரு. பிரணயம்னா அன்புன்னு அர்த்தம். ஓ, பிரளயம்னா செத்துடுவாங்க அர்த்தம். கரியா சொல்லுடா, சத்தம் போட மாட்டேன். சரி சரி. நல்லா தெரியும். அது இந்த தானே? எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் மொசு மொசுன்னு ஏதோ கையில அகப்படுதுடா. தேடும் போது கூட புத்தி எங்க போது பாரு. கண்ட கருமந்திரமா இருக்க போது தூக்கி போட்டு வேலை செய். தேடு, பொறுமையா தேடு. டேய் சங்கரா, நம்ம ஊர்லயே மன்மதன்னா நீ மட்டும்தான்டா நினைச்சிட்டு இருந்தேன். இங்க புதருக்குள்ள உன்னையே மிஞ்சிற அளவுக்கு எவனும் வேலை பார்த்துட்டு இருக்காண்டா. மன்மதன் ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்துருக்காரு போல இருக்கு. புனிதமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இடைஞ்சலா இருந்தா என் குலதெய்வம் காமதேவனுக்கு என் மேல கோபம் வந்துருண்டா. அவரு ஏன் கோபப்படுத்தணும்? புனிதமான விஷயமா? முதற்குள்ள அப்படி என்னடா புனிதமான விஷயம்? டேய் சங்கரா, இங்க இருட்டுல ஏதோ மலையாள படம் ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பார்த்தா வேற எதுவும் நடக்கிற மாதிரில இருக்கு. காலையில வந்து தேடினா கூட கிடைக்காது. ஏண்டா இங்க இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு போச்சு, எல்லாம் பாழா போச்சு. டேய் கரியா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா. எவனோ ஆட்டைய போட்டு போயிட்டான். போச்சு, எல்லாம் போச்சு. அன்னைக்கே மிஷினுக்குள்ள இருக்க பணத்தை எடுக்கலாம் சொன்னல. மிஷினா? நீ எதுக்குடா இப்ப இவ்வளவு பதட்டப்படுற? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த பரதேசிகளை புடுறா. ஏய் புடுறா புடுறா புடுறா, ஓடுடா. எந்த மிஷினை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. மரத்துல தட்டி உப்பு கண்ணம் போட்டு ஊற கூட்டிடுவான் பாத்துக்க. என்னடா அது இதுன்னு உளறிட்டு இருக்க? அது அவனுக்கு தெரியாதுங்கிறான். தெரியுமா சொல்றான். சொல்லு வை, குத்தி கொண்டு போட்டுருவேன். வேண்டாம், அது வேண்டாம். நான் எல்லாத்தையும் சொல்றேன்னா அவனை ஒண்ணும் பண்ணாதீங்கண்ணா. நானே சொல்றேன். ஒரு நாள் அந்த பண மிஷினை வச்சுட்டு பூஜை பண்ணி பஞ்சாமிரதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதையே இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறானுங்கன்னா இது ரொம்ப விலை உயர்ந்த மிஷின்னு தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரியே அதை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். கதவை திறக்கும் போது அந்த வாட்ச்மேன் கண்ணை முழிச்சிட்டான். கண்ணை திறந்ததும் எங்களை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துட்டான். செம்மாட்டி அடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவனே கதவுல முட்டிக்கிட்டு உள்ளே போய் கீழே விழுந்துட்டான். பாவம் போனால் போதன்னு நாங்கள் தான் அவனுக்கு பூமாலையும் போட்டு அவனுக்கு ஒரு கும்பிடியும் போட்டு வணக்கத்தை சொல்லி வாட்ச்மேன் போய் சேர்ந்துட்டாரு. இனிமே அந்த மிஷின் அனாதை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி
நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம். போற வழியில பாத்தீங்கன்னா எவனோ ஒரு பரதேசிக்கும் பன்னாடைக்கும் பிறந்த பையன் புதருக்குள்ள உட்காந்துக்கிட்டு டர்ரு புர்ருன்னு ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று விட்டுக்கிட்டே இருந்தாண்ணா. அப்போ அந்த நாத்தத்தை தாங்கவே முடியாம புதருக்குள்ளேயே அந்த மெஷினை நாங்கள் விட்டுட்டோம்டா. நீ போய் சரக்கு வாங்கிட்டு வாடா, இந்த பரதேசி பசங்களை நான் விசாரிச்சு வைக்கிறேன். ஏறுங்கடா மேல, மேல நல்லா விருந்தே வைக்கிறேன், ஏறுங்க. சாப்பாடு போடுவாராமே, நல்லா வைப்பாரா, வாங்கிக்க. முதல்ல நடடம் போட பாவி பயல அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சவுண்ட் கொடுக்குறியா நீ? என்ன மண்டை கண்ட குழவி போயிச்சாடா, இவங்க அடிச்சு கொல்ல பாக்குற, அவங்க தான் திருநாங்கன்னு ஒத்துக்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் போலீஸ் பாத்துக்க போயிடு. ஏண்டா சங்கரா, உனக்கு ஏண்டா இவ்வளவு கோபம் வருது? போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா இவனுக்கு கூட சேர்ந்து நம்மளும் இல்ல போட்டு உருட்டுவாங்க. போலீஸ் எப்படிடா உன்ன உருட்டுவானுங்க? எதுக்குன்னா அந்த மிஷினை உடைச்சுதான் மாதவண்ணாவுக்கு பெஞ்ச் செஞ்சு கொடுத்தேன். அண்ணா, அதை நாங்க வேணும்னே திருடல. அடிங்கோ நிறுத்துன்னு சொல்றேன்ல, சும்மா இல்லைனா சும்மா சும்மா போட்டு அடிச்சுட்டே இருக்க, விட்டா கொன்றுவ போல இருக்கு. ஏதோ லூசு பையன் உளறான், உளட்டி போயா விடா. ஏய் ஏய் திருட்டு பசங்களா, எட்டி மிதிச்ச வச்சுக்க, உண்மையை சொல்லுங்கடா. நான் சொல்றேண்ணா, அண்ணா எங்க பொழப்பே திருடுறது தான், எங்களை போய் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய அதில் வர கூலியை வச்சு வாழணும்னா எப்படி நான் செய்ய முடியும்? ஊரில் இருக்கிற இடத்து மேலே விவசாயம் பண்ணலான்னா அந்த இடத்து மேலே கடனை வாங்கி செத்து போயிட்டான் எங்கள் அப்பன். அதோட வட்டியை பார்த்தீங்கன்னா ஏறி என் தலை மேலே உட்காந்துருக்கு. வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா வாங்குற கூலி வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல, இதுக்கும் மேலே கடனையும் அடைக்கணும்னா எப்படி? அதுக்கு தான் திருடலான்னு முடிவு பண்ணி திருட ஆரம்பிச்சிட்டோம். சின்ன சின்னதாக திருடி சம்பாரித்த காசெல்லாம் அங்கே இங்கேன்னு தலைமுறைவாக ஒளிஞ்சு வாழ்கிறதுக்கே சரியாக போயிடுது. இப்படி இருந்தால் எப்படினா எங்களால் கடனை அடைக்க முடியும்? ஒரு நாள் ஊர்லேருந்து வரும்போது அந்த மெஷினை பார்த்தோம், இதையே அடிச்சிட்டோன்னா நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துருன்னு நினச்சி இந்த மாதிரி வேலையை பண்ணி தொலைச்சிட்டோன்னா. ஐயப்பா, கடன் வாங்கணும்னா கடன்காரன் வந்து நெஞ்சில் மிதிக்கிற மாதிரி கேள்வி கேட்பான். கடன் வாங்கினவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அண்ணா, இந்த கரியனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும்னா பாவம் இவன் கையிலையும் நாலு காசு வேணும்ல, இதெல்லாம் யாருங்க செஞ்சு தருவா? அண்ணா அண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமாம்ப்பா, நீ சொல்றதும் சரிதான்ப்பா. இந்த கடன் இருக்கு முடிஞ்சது, விதைக்கு கடன் வாங்குறோம், அது மெதுவா வளர்ந்துச்சுன்னா உரம் வாங்க கடன் வாங்குறோம், அதுக்கே நோய் வந்துருச்சுன்னா மருந்துக்கு கடன் வாங்குறோம், அறுவடைக்கு கடன், சாகுபடிக்கும் கடன்,
சரியான ரேட்டு கிடைக்கலனா எல்லாத்தையும் ரோட்ல கொண்டு போய் கொட்டணுமே, மொத்தமா கொட்டிடணும். குழந்தை மாதிரி வளர்க்குறோமே, நம்ம வீட்டு லக்ஷ்மியா இருக்கணும்னு. அதுவே நமக்கு வக்கர லட்சுமி ஆயிடுச்சுன்னா. விவசாயங்கிறது சக்கரை நோய் மாதிரி, ருசிக்கு நாக்கு தேவைதான், ஆனா உடம்புக்கு அது வேண்டாம். கடனுங்கிறது ஒப்பாட்டி மாதிரி, நம்ம ஆசைக்கு வேணும் ஆனா அது குடும்பத்துக்கு வேண்டாம். ஒருத்தன் கடன் வாங்கினானா அவன் வாழ்க்கையே போச்சு, முடிஞ்சது. ரங்கா, நீ சொல்ற அதை உடைச்சிடலாமா? என்னால உன்னை அப்படி பார்க்க முடியல. என்ன வேணா ஆகட்டும், அதை உடச்ச என்னன்னு பாத்துருவோம் வா. அண்ணா, திருடுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. ஏய், வாயை மட்டும் உட்காருங்கடா. அது என்ன பெரிய இதுவா? போனோமா தூக்கிட்டு வந்தோமான்னு இருக்கணும். அப்படிங்கிறியா? லலிதா, வாமா, நீ உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எடுபட்ட பைய சோறு தின்றிருந்தானா இந்த நாத்த அடிச்சிருந்திருக்காது. தண்ட கர்மாந்திரம். எப்பா திருடுறதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. கொஞ்ச நேரம் அடக்கி வச்சிருந்தாருன்னா எப்படியா தூக்கி இருந்திருக்கலாம்? மாதவன் கையில மட்டும் நம்ம மாட்டிருந்தோம் பையே, நம்மள தூக்கிருப்பாரு. பரதேசி பசங்களா, என் காலெல்லாம் எப்படி நடுங்குது பாரு. தப்பு பண்ணலன்னா குழந்தை கூட பிறக்காது இல்லைன்னா. அந்த தப்பு கூட அவ்வளோ ஈஸி இல்லடா. அது சரிதான். ஹலோ, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே அடி தான் ஓட்டன்னு வைங்க, அவ்வளோதான் தலை துண்டாயிடும். வட்டிங்க, உனக்கு என்ன பண்றேன்னு போ. போலீஸ் கிட்ட எங்க மாட்டிட்டு போறோமோ நாங்களே பயந்து போய் உட்காந்துருக்கோம். அவனை உனக்கு கொலை செய்யற ஐடியா வேற இருக்கா? முதல்ல உன்னதான்டா கொலை பண்ணணும். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? ஏய், கொஞ்சம் சும்மா இருங்கடா, கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த பெஞ்ச் மேல நம்ம ஸ்டிக்கரை ஒட்டல. மாதனனுக்கு நம்ம கவுண்டர்னா அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. எப்படியும் கவுண்டர் வீட்டில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கு கம்மு வாங்குவோம்ல. நீங்கள் சண்டை போட்டதால அதை அப்படியே அவசரத்தில் கொண்டு வந்து போட்டுட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஷீட்டை ஒட்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம அப்படியே பண்ணிடலாம். டே மாதவ், ஒரு 10 பாக்கெட் டீ தூள் கொடுப்பா. அது என்னையா 10 பாக்கெட்டு? இன்னைக்கு என் பொண்ணுக்கு பூ முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியா? ஓ, யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடணமாடா. அப்படி இல்லை ஃபக்கீரண்ணா, உங்க பொண்ணுக்கு தெரிஞ்ச மாடனான பொண்ணுங்கெல்லாம் யார் வராங்கன்னு கேட்டேன். கவுண்டர் பொண்ணு. ஓஹோ, அந்த பொண்ணா? மூக்கு ஒழிவிட்டு ஐஸ் கட்டியெல்லாம் கேட்பாள அந்த பொண்ணா? அவதான் அவதான்.
மாதவண்ணா. ஓ, அது அப்போ. இப்ப அவளை பார்த்தா இவன் வாயிலிருந்து ஜொல்லு வடியும். மாதவண்ணா, சமீபத்தில் காதலில் விழுந்து பைத்தியமானவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுடையது என்று உச்ச நீதிமன்றம் அறிக்கை விட்டுள்ளது. ஒரு வழியா உன் பொண்ணு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். வயசுக்கு அந்த பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறது வயித்துல நெருப்ப கட்டி வச்சிருக்கிற மாதிரி. சொல்றது உண்மைதான், வா உட்காந்து பேசுவோம். இல்லண்ணா, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. வேலை எப்பவும் தான் இருக்கும், கொஞ்சம் உட்காரியா. வாயா வந்து உட்காரு. ஃபக்கீரா, சும்மா தானே இருக்கும், ஒரு டீ சொல்லல. ஓசி டீ. மாதவா, எல்லாருக்கும் டீயை கொடுப்பா. ஓ மாதவா, இந்த பெஞ்ச் விலை என்ன? 1500. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரும்போது வீட்டுல உட்காரத்துக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கென்ன இப்ப கூட குறைய பேசி முடிச்சிடலாம், வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம் தானே. உன்ட்ட விக்கிறேன்னு சொன்னானயா? இங்க பாரியா, இவன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ண போறான், 4-5 பேர் வீட்டுக்கு வருவாங்க, வேலைய பேசி முடியா? அதெல்லாம் தர முடியா பையா? டேய், வேற ஒண்ணு பண்ணிக்கலாம், குடுறா. எங்க பாரியா, எங்க சொல்லிட்டான், 1000 ரூபாய்க்குதான் கொடுத்தான்னு. 500 ரூபா அதிகமா சொல்றேன், கூட ஒரு 300 ரூபா அதிகமா சொல்லி நான் முடிச்சு கொடுத்துறேன். ஏன் கமிஷன் வந்தாகணும்? இது நல்ல கதையா இருக்குத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 1800 ரூபாய கொடுத்துட்டு எடுத்துட்டு போயா. அவ்வளவுலாம் இதுக்கு வராதுங்கண்ணா. சொல்றதுக்கு இல்ல, இதை எடுத்துட்டு போய் பட்டணத்துல 3 வாரத்தை இருக்கலையா? யோ, பணத்தை வாங்கிட்டு கொடுத்து அனுப்பியா? ஏய், சிக்கா வந்துட்டு இருக்கா. ஏய் ஃபக்கீரா, பணத்தை விடு, நீ வாங்கிக்க. டே கிரீஷ, ஒரு கை பூடிடாத. ஆஹா, என் சட்டையெல்லாம் அழுக்காயிடும், என் டாவ் வர டைம் ஆயிடுச்சு மிஸ்டர் ஃபக்கீர். ஓ, டிராக்டர் மேல யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஏய் சிக்கா, வாங்க. ஃபக்கீரண்ணா, வா சீக்கிரம் தூக்கு. ஏய் டே டே டே, அங்க வா, இங்க வா. அதுல இது என்னண்ணா, அந்த தூக்கு ஜெட்டி போட்டுக்கல. ஏய் டிராக்ல புண்ணு வா, அப்படியே பேசாத வா. இது வாங்கடா, புண்ணு வா, தூக்கு தூக்கு. பாத்து பாத்து உங்கள புடி, பாத்து மெது வா, மெது வா, பரப்புடா. முடிஞ்சதா? நல்லா நிம்மதியா போயிட்டு வந்தீங்களா? ஏன்டா அதை கேக்குற, முக்கி மூலமே வந்துடும் போல இருக்கு. விடுங்க, மொத்தத்துல போனீங்கல்ல. ரங்கா எங்க? கழுவ போயிருக்கான், வந்துருவான், வா போலாம். அண்ணா, எனக்கு இந்த கருப்பனை நினைச்சானா பயமா இருக்கு. டென்ஷன் ஆயிட்டான்னா அப்படின்னு கத்தி ஊரிய கூப்பிட்டுருவான். சரி, கொஞ்சம் அடங்கியிருக்க விடு. எப்படி அடங்குவ பாருணி? உன்னால வாய அடக்க முடியலன்னா ஒரு வேலை செய், மிஷினை உன் பொண்டாட்டிய நினைச்சுக்கோ. இதான் சரி. டேய், மிஷினுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கோம் சொல்லு. பொண்டாட்டி. மனப்பாடம் பண்ணிக்கூடா, மறந்துக்கிருந்து போயிட போற. மிஷின்னா பொண்டாட்டி, மிஷின்னா பொண்டாட்டி, மிஷின்னா பொண்டாட்டி, மிஷின்னா பொண்டாட்டி, ஏன்டா இங்க யாருமே காணோம்? என்னடா இங்க மிஷினே இல்ல. மிஷினா? நிர்மலாக்கா, உங்களை பார்க்கும்போது பாஸ்மதியில பண்ண பிரியாணி ஞாபகம் வருது. சாப்பிடறத ஞாபகம் வருது. இல்லக்கா, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா தெரியறேன்னு சொன்ன. இன்னைக்கு ஊர்ல எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பூசாரி இருந்தால, கொளத்தாண்ட தினமும் வந்து குளிச்சிட்டு இருப்பான். பாவம், முதுகு தேய்க்கிறதுக்கு யாரும் இல்லன்னு
நான் முதுகு தேய்க்க போனா ஒரு தடவை என் அப்பா கிட்ட கையும் களவும் மாட்டிக்கிட்டேனா பாரு. ஐயோ, பொண்ணோட மனசு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. வெரி இன்ட்ரஸ்டிங் நிர்மலாக்கா. அப்புறம் பொண்ணோட மனசு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி தபலா வாசிக்கிறவன் தலையில கட்டிட்டாரு. அதுக்கு எதுக்கு இப்ப பெருவிச்சு வாங்குறீங்க? வாசிச்ச தபலா அறுந்து போயிடும்னு வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துருக்காரு. கலைஞர்களோட வாழ்க்கையே தொண்டு துணி மாதிரிதான். முகத்தை மூடனா கால் தெரியுது, காலை மூடனா முகம் தெரியுது. ஏதோ நடிச்சு அப்படியே என் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். முந்தான சரீரத்துதான் முகத்துக்கு முத படியும்பாங்க. அதுவே எல்லாம் தாண்டி போனா வைகரா இல்ல வைராகியமா வாழ்வான்னு. சின்னா, கவுண்டர் பொண்ணு கூப்பிடுதே, திரும்பி பாரு. சும்மா வரணும், இல்லைன்னா வண்டியில இருந்து இறக்கி விட்டுருவேன், பாத்துக்க. வரதுதான் வந்தீங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்திருக்க கூடாதே. கொஞ்சம் நீங்க பொறுமையா யோசிச்சு முடிவு எடுத்துருக்கலாம். என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? ரெண்டு மணி நேரம் பொண்டாட்டி யாருக்கு கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா நாம எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டுருக்கலாம். சரியா பேசண்டா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆட கொஞ்சம் அமைதியா இருந்தா. திரும்பவும் பொண்டாட்டின்னு சொல்லதுரா, மாதவன் சரியான கோவக்காரன், கொண்ணு போட்டுருவான். அண்ணா, நீங்க தானே மிஷினுக்கு பொண்டாட்டின்னு பேர் வச்சிங்க. ஒரு வேலை பாரு, பொண்டாட்டிங்கிறதுக்கு பதிலா மரியாதைன்னு சொல்லு. ஏ, என் பொண்டாட்டி மாதிரி மரியாதை இல்ல, மாதவிடா. என்ன பேர் வச்சிருக்கோம்? மரியாதை. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. மிஷின்னா வணக்கம் குருவே, கொஞ்சம் சீக்கிரமாவது வந்திருக்கலாம்ல. பரவாயில்ல விடு பக்கீரா, நான் வந்த விஷயம் என்னன்னா, கவுண்டரே, நம்ம நாடகத்தோட ப்ராக்டிஸ்க்கு ஒரு பெஞ்சு வேணும்னு கேட்டிருந்தேன். நீங்க? ஓ, இப்பதான் நிச்சயதார்த்தத்துக்காக மாதவன் கடையில இருந்து ஒரு பெஞ்சு வாங்கி. ஆமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன், நல்லா இருக்குல்ல? அப்படியா குரு, கவலைப்படாதீங்க, அதே பெஞ்ச் அங்க அனுப்பி வைக்கிறேன். சரி கவுண்டரே, எனக்கு நாடக ஒத்திகைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பக்கீரா, இத வாங்கிக்கோங்க. வேணாங்க. அட வாங்கிக்கயா. வேணாங்க ஐயா. அட, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, செலவுக்கு ஏதாவது யூஸ் ஆகுன்ற வச்சுக்க. அப்புறம் அந்த பெஞ்ச் அங்கேயே இருக்கட்டும், வேற எதுக்காச்சும் அதை பயன்படும். சரியா வரேன். பக்கீரே, எனக்கெல்லாம் எதுவும் வேணா, நீயே வச்சுக்க. இப்ப பக்கீரானா கிட்ட இருக்கிற பண மிஷினை எப்படி எடுத்துட்டு வர்றது? அவரும் வியாபாரி தானே. நானும் அதுதான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன். அட, ஏன்னா நீங்க குழப்பிக்கிறீங்க, ஒரே அடிதான், அப்படியே அடிச்சு மண்டையை உழைச்சிருவேன். கொஞ்சம் பேச விட்டா போதும், ஏறி தலைமையில உட்காந்துருவேன், மூடிக்கிட்டே அப்படியே உட்கார்ற. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கான்ல. ஏப்பா பிரகாஷ, கொஞ்சம் நில்லு, வர. சொல்லுங்கண்ணே. உன்னை தான் போய் எதிர்பார்த்து நிற்கிறேன், வரதட்சணைக்கு பணம் கொடுக்கணும். உங்ககிட்ட ஏதாவது? உனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு மனசே வரலண்ணே. ஆனா அந்த பிராடு பையன் ரங்கா 3 வருஷமா அசலும் தராம வட்டியும் தராம எங்கேயோ தலைமறைவா இருக்கான்னு அவன் கொடுத்துட்டான்னா? அப்படியெல்லாம் சொல்லிடுதப்பா, உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் 3 ரூபாய் வட்டி, உனக்காக 1 ரூபாய் வட்டிக்கு கம்மியா நான் கொடுக்குறேன். 10,000 ரூபாய் தான் இருக்கு, தரேன். 10,000 பத்தாது பிரகாஷ், ஒரு 50,000 ரூபாவது தேவைப்படும். எதை நம்பி உனக்கு தர்றது? உங்ககிட்ட இருக்கிறதோ கவர்மெண்ட் வீடு, ஒரு இத்து போன சைக்கிள், இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? பாரு பிரகாஷ், மாசம் மாசம் தவணையில் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா. கஷ்டப்படுறேன் தான், இதே தரேன். ஒழுங்காக வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. பார்த்து வாங்க, வாங்க. ஏ, தள்ளுங்கப்பா. எல்லாரையும் இங்கேயே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். என்ன சமாச்சாரம் ஃபக்கீரண்ணா? பொண்ணு கல்யாண தேதி நெருங்கிட்டு இருக்கு, கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல. அந்த பிரகாஷ் கிட்ட 50 ரூபாய் கேட்டா 10 ரூபாய் கொடுக்குறான். எனக்கு
இந்த ஊர்ல உங்களை விட்டா யார் இருக்கா சொல்லு. நீங்க ஏதாவது மனசு வச்சீங்கன்னா. அண்ணா இதுக்கெல்லாம் கவலைப்படாத பக்கீரண்ண, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நிம்மதியா கல்யாண வேலையை பாரு. என்னப்பா எங்க அப்பா மைசூர் அரண்மனையில சிப்பாயா இருந்தாரு, சுதந்திரம் கிடைச்ச உடனே வேலை போயிடுச்சு. வயிற்று பழுப்புக்காக அங்க இங்க சுத்தி இந்த ஊருக்கு வந்தோம். இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்தீங்க, பழைக்கிறதுக்கு ஒரு பழப்ப கொடுத்தீங்க. எங்க அப்பா எங்க அம்மா கிணறு வெட்டும் போது மண்ணு செறிஞ்சு அங்கேயே செத்து போயிட்டாங்க. அப்பதான் ஆறுதலா எனக்கு கல்யாணம் பண்ணி இங்கேயே இருக்க வச்சுங்க. என் கெட்ட நேரம் அவளும் போய் சேர்ந்துட்டான். அப்போ கூட பொண்ணு கரை ஏத்துற வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவ கல்யாணத்தையும் நீங்க தான் பண்றீங்க. இந்த கடனெல்லாம் நான் எப்போ தீர்க்க போறப்போ. என்ன ஃபக்கீரண்ணா இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க? நாங்களா மூணாவது மனுஷங்களா? அது அப்படி இல்லை ரங்கா, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டாக்கா என் வம்சத்திலேயே ஒரு ஆம்பளையா நான் தான் இருப்பேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பேருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை. ஃபக்கீர் அண்ணன் சொல்றதும் சரிதானே? அதுக்கு அது ஃபக்கீர் அண்ணா நம்ம மாதன் எனக்கு அந்த பெஞ்சுனா ரொம்ப பிடிக்குமா. எந்த பெஞ்சு? ஓ அதுவா, அதை நான் கவுண்டருக்கு வித்துட்டேனே. மரியாதையவே வித்துட்டீங்களா? மரியாதை உனக்கு ஒரு கேடு மாதண்ணா. அதை தவிர நீ என்கிட்ட வேற ஏதாவது கேள, என் உயிரை கொடுத்தாவது நீ கேட்கறத செஞ்சு தர. அது பக்கீரண்ணா உன்கிட்ட எதுக்கு மறைக்கணும்? கர்ப்பமானதுக்கு அப்புறம் புள்ள பக்கமா இருக்க முடியுமா? விஷயம் போரா புரா நம்து போரா புரா போரா புரா நம்து போரா புரா நம்ம இத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும்னா நானும் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். டேய் அந்த அம்மாவை கூப்பிடுறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள? சரிங்க மாஸ்டர். நீலாமா நீலாமா மாஸ்டர் கூப்பிடுறாங்க, சீக்கிரமா வா. குருவே நான் இந்த நாடகத்தில் நடிக்கல, நான் வீட்டுக்கு போறேன். என்னம்மா என்ன ஆச்சு? பின்ன நான் துணி மாத்திட்டு இருக்கப்ப பசங்க எட்டி எட்டி பாக்குறானுங்க, எல்லாம் திருட்டு பசங்க. ஐயோ நாள்ல குருவே. டேய் யாரா எட்டி பார்த்தது? அந்த அம்மா நாடகத்தில் நடிக்கணுமா வேணாமா? இவன் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு லேட்டா வந்தல்ல. லேடிஸை யார புக் பண்ணிக்கீங்கன்னு தெரியல, அதான் யார் அது பார்க்கலான்னு போனேன். எனக்கு எப்படி தெரியும் இந்த அம்மா துணியை மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு? வாய போடுறாங்க, பேசாத. நீ ஆரம்பிமா. குருவே நீங்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க. வெங்கடா அங்கே வெங்கடா, அந்த அம்மா டயலாக் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. பிரம்மதேவா. ஓ பிரம்மதேவா, பெண்ணை உருவாக்கணுங்கிற கற்பனை உன் மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு? ஆம்பளைங்களுக்கெல்லாம் விளையாட்டு பொருளா பெண்ணை படைத்து விட்டான், அதுவும் சரிதான். ஆனால் ஆசை என்ற ஒன்றை எங்கள் மனதுக்குள் ஏன் வைத்தாய்? ஓஹோ நீயும் ஒரு ஆண் தானே, உன்னிடம் கேட்பதில் என்ன பிரயோஜனம்? நான் ஒரு அழகான உருவம் கொண்ட பொம்மை, என்னோட அழகால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். குருவே சரியா செஞ்சனா? குருவே 2000 கொடுத்ததுக்கு ரொம்ப சரியா செஞ்சிட்ட. போம்மா வைக்கிறா. இவள் எதற்காக கவலைப்படுகிறாள்? லலிதா கவலைப்படாதே லலிதா, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்வதை கேட்டு எனக்கு ராணியாக இருந்து விடு. அப்படி என்றால் என்னை திருமணம் செய்ய போகிறாயா? திருமணமா? உன்னை திருமணம் செய்து கொண்டால் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தேவதாசியாகவே இருந்து விடு. அப்படி என்றால் நான் உன் ஆசை நாயகியா? அப்படியா?
நீ கவலைப்படாதே சகி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஓஹோ, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு, என்னை காதலிக்கிறாயா? இந்த பைத்தியக்காரனுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. ஒன்னே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நூல் விட்டு பாக்குறான். கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும், காதலிச்சா குழந்தை பிறக்குமா? இந்த போராட்டத்தில் மூன்றாவதாக ஒரு மானிடன் இவளை தட்டி செல்ல இயலாது. பாரு லலிதா, திரௌபதியை 5 பேர் திருமணம் செய்து கொண்டார்கள். இங்க நாங்க 2 பேர் மட்டும்தான். அன்புக்கு நானு, பாதுகாப்புக்கு இவன். டேய் மாதா, நீ தான் டயலாக் சொல்லணும். கல்யாணமா? லலிதாவுக்கு கல்யாணமா? இவளுடன் இருப்பது போல் ராஜலீலை கனவுகள் கண்டு கட்டில் இலாட்டம் போடும் அந்த கண்கொள்ளா காஞ்சியை காண்பது எப்போது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த பக்கத்துல இருந்து இழுத்து இந்த பக்கத்துல இருந்து தள்ளி விட்டுறலாம். நல்லா தேய்ச்சோம்னா நைஸ் ஆயிடும். அப்படியே அந்த ஓட்டைக்கு ஒரு போல்ட் போட்டோம்னா. குருவி, இங்க பாருங்க, இவங்க பாதுகாப்பா இருக்காங்க. டேய் டயலாக் ஏன்டா சொல்ல? பெண் மீது எனக்கு மிகுந்த கௌரவம் இருக்கிறது. உதேவி, கூப்பிடுறப்ப வரல, இப்ப வரா பாரு. இவளையும் ஒரு வார்த்தை என்னன்னு கேளுங்க. அவளை என்ன கேட்பது, அவளை தேவதாசியாக மாற்றிவிட்டால் அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு திருடன் கோழியை திருடுறதுக்கு பெருசா பிளான் பண்றான். மாட்டிக்கிட்டான்னா ஜெயில் சாப்பாடுதான். திருடுறதுதான் முடிவானதுக்கு அப்புறம் ஜெயில பார்த்து எதுக்கு பயப்படணும்? கிடைச்ச வாழ்க்கையை வாழறது தான் நிம்மதியே. என்னெல்லாம் இதை தாங்க முடியாது அண்ணா, நீங்க ஊன் சொல்லுங்க, ஒரே போடு, குருவோட தலைய ரெண்டா பொழுதுறேன். உனக்கு கட்ட விரல் இருக்க, அத வாயில வச்சுக்க. போலீஸ் கிட்ட மாட்டினா லத்தி அந்த இடத்துல சொல்லுவாங்க. கத்தாம இருக்க என்னாச்சு பக்கிரண்ணா, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. கல்யாண வேலை எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறமா மிஷின் மேல கைய வைக்கலாம். ஃபக்கீர் சொல்றதும் சரிதானடா. எனக்கு எல்லாம் தெரியும், விடுங்கடா. அந்த கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு நேரத்தை முடிவு பண்ணிருக்காரு. நாடகம் முடியட்டும், மிஷினை அதுக்கு அப்புறமா தூக்கிடலாம். ஆனா ஒண்ணு, என்னோட பங்கு எனக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான். வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிக்காத பணம், கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் நடத்துறது நமக்கு என்னைக்குமே நிலைக்காது. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நீங்களே இதை பத்தி யோசிங்க. பொண்ணு பாக்கிறதுக்காக வந்தாங்க, பையன் ஏதோ டீச்சரா இருக்காராம். நீ என்ன பண்ணலாம் இருக்கேன்னு சொல்லு. நீ எப்படி சொல்றியோ அப்படியே. பொண்ணுங்கிறவ எரியற தீபம் மாதிரி காத்து வீசுற பக்கம்லாம் சாய்வீங்க,
இன்னைக்கு எனக்காக வந்திருக்க, நாளைக்கு உங்க அப்பா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணார்னா? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ம், உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உன் பெண்மை மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்புக்கு, அரவணைப்புக்கு, ஆசைக்கு, கண்ணீருக்கு சீக்கிரமா கரைஞ்சு போயிடுவீங்க, அதான் பயமே. உன் கூட நான் வரேன்னு சொல்றேன்னா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ம், சரி, நான் பணத்தை ரெடி பண்றேன், அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓடி போயிடலாம். உண்மையை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது, அது ஒரு நாள் ஊர் முழுக்க தெரிய வச்சிடும். ஒரு தடவை வேணா தப்பு பண்ணலாம், அதே தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. சரி, நாடகம் போடுற அன்னைக்கே போயிடலாம். நான் சொல்ற விஷயத்த மனசோட வச்சுக்கோ. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விட வேண்டாம். சின்ன தப்பு நடந்தா கூட வெறுவாயை மேல்றவங்களுக்கு ஊருகா கடிச்ச மாதிரி ஆயிடும். நம்ம கதை அப்புறம் ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயிடும். சரி, இந்த சின்ன உரைய நான் முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா போய் சாப்பிடுங்க. ஏய், பகீர் வீடு எங்க இருக்கு? எங்க ஃபகீர் என்ன பண்ணார் சார்? ஐயோ பகவானே, உங்க பகவானே எங்க ஊர் கோயில்ல இருக்காரு. எங்க ஃபகீர் என்ன மாதிரி நல்ல மனுஷனை தேடிட்டு வந்திருக்கீங்களே, அவர் என்ன தப்பு பண்ணாரு? சும்மா சும்மா அவரை தேடிட்டு வரதுக்கு எனக்கு பைத்தியமா? என்ன பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு? சூ சூ சூன்னு தெரியா எப்படி வந்த மாதிரி தெரியுது உனக்கு? எட்டி மிதிச்சனா எந்திரிக்கவே மாட்டே, பாத்துக்கோ. எங்கடா இருக்க அவன் வீடு? அதான் சார், இது முதல்ல சொல்ல வேண்டியதானே. எது வந்தாலும் ஒழுங்கா விசாரிக்கணும் இல்லையா? ஏய், தாப்பா போட்டிருக்கு. உங்களுக்கு யார் சார் போலீஸ் வேலை கொடுத்தது? வீடு எதுன்னு கேட்டீங்க, காமிச்சேன். அட யாராவே, அவனுக்கு புரியல நினைக்க, அவனுக்கு புரியுற மாதிரி கேளுங்க. ஏன், எங்க இருக்கானு சொல்லு. ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்குது, வந்தது மட்டும் சாப்பிட்டு போங்க. டி சங்கரா வாங்க. என்னாச்சு? சீக்கிரமா ஃபகீர் என்ன கூட்டிட்டீங்க வா. டேய், நீங்க வாடா. ஃபகீர் என்ன கூட்டு வா. ஏன்டா இங்க எல்லாரையும் வர சொன்னா? டேய், என்ன பண்றதே தெரியல. என்னடா ரங்கா, கல்யாணம் நடக்குது, எல்லாரையும் நிக்க வச்சு. ஃபகீர், நீ கொஞ்சம் இங்க வாங்க. டேய் ரங்கா, என்ன ஆச்சுன்னு சொல்றா. ஃபகீர், வாழைமரம் வெட்ட உங்க வீட்டு பக்கம் போயிருக்கும் போது போலீஸ்காரங்க. ஏ, போலீஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எவ்வளோ ஒருத்தி வந்தா என் புருஷனை சாவித்திரி வச்சுட்டு இருக்காங்கிற அவன் கொழுப்பெடுத்து போனதுக்கு நானே பண்ண முடியும் அந்த சாவித்திரிய? அதுவும் உண்மைதான், உங்களால எதுவும் பண்ண முடியாது, விட்டுருங்க. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, என் ஊருக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். என்னத்தையா சொல்ல, ஆடு மாடு கோழி துணி செருப்பை கடனா கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஆ, இது பெரிய இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்க, இதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். கேரமே பிடிச்சவங்க. ஓஹோ, அப்படின்னா சேலை ரவிக்கே கண்டுபிடிக்க வந்திருக்கீங்களா? அது இல்லை, ஃபகீர் அண்ணன் வீட்டுக்கு ஏன் வந்தீங்கன்னு தான் புரியவே இல்லை. மோட்ரு காணாம போச்சுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. திருட்டு பொருளெல்லாம் வாங்குறது காயலாம் கிடக்காரங்க தானே? ஃபகீரும் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டில் இருக்கான்னு பார்க்க வந்தா போலீஸ் வேணையும் ஆம்புலன்ஸை மாத்திட்டீங்களா? நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. ஃபகீர் அண்ணா, ஒன்றும் இல்லை, சரியாயிடும், படுங்க. நீ முன்னாடி மாதிரியே இல்லையா, சரியா தூங்கவே மாட்டேங்கிற. உன்னோட கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது, அதனால தான் நானும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். மாசம் மாசம் 4000 ரூபாய் தராங்க. நீ வாங்குற சம்பளம் மாசம் மாசம் வட்டி கட்ட கூட பத்தாது, அப்புறம் ஏண்டி தேவையில்லாமல் இதெல்லாம்? நானே ஒரு வழி பண்ணுறேன், சும்மா இரு. அட, ஓரால நீ என்ன பண்ணுவ? இந்தா இதை அடகு வச்சு வட்டி கட்டு.
ரெண்டு பேரும் சம்பாரிச்சு கடன் அடைச்சிடலாம். இதுக்கு மேல மாசத்துக்கு ஒரு படம் பார்த்தா போதும். வேணாம், விசேஷத்தப்போ நானே செஞ்சு போடுறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி. ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு. என்ன பண்றப்பா தாத்தா, இந்த கணக்குல எதுக்கு ஃபார்முலாலாம் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. மாதா ஒரு டீ குடுறா. இவனுக்கு எப்படி சொல்றது தம்பி, அது வந்து ஒருத்தன் சனீஸ்வரனுக்கு வேண்டுதல் நிறைவேற்ற கோயிலில் ஒரு உண்டியலை செஞ்சு வச்சிருந்தான். அதை அதே ராத்திரியில திருடங்க திருடிட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போகும்போதே அது காணாம போயிடுச்சு. அதே ராத்திரி வழியில வந்த பிச்சைக்காரனுக்கு கிடைக்குது. அதை ஒரு ஹோட்டலுக்காரனுக்கு 30 ரூபாய்க்கு வித்துடுறாங்க. ஒரு வெட்டி பைய 5 ரூபா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அதை 200 ரூபான்னு சொல்லி சேட்டுக்கு வித்துடுறான். சேட்டு அதையே அவரோட கஸ்டமருக்கு 500 ரூபான்னு வித்துடுறாரு. இதை வாங்கினோருடைய வீட்டுக்கு போலீஸ் வரும்போது அது சனீஸ்வரர் கோயில் உண்டியல்னு உறுதிப்படுத்துறாங்க. விசாரணை பண்ணும்போது எல்லாரும் மாட்டிக்கிடுவாங்க. அப்படின்னா அந்த குற்றத்துக்கு எத்தனை பேர் உடந்தையா இருந்தாங்க, அதோட உண்டியலோட விலை எவ்வளவு? என்னடா மாதா டீ இப்படி இருக்கு? என்னடா அங்க குசு குசுன்னு? எங்களுக்குள்ள 1000 இருக்கோ. குடிச்ச டீக்கு காசை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கியா? அப்பா பாரு, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க. டேய், அவன் மேல ஏன் எரிஞ்சு விடுற? யோ பாய முடியா, அவரை சொன்னா உனக்கு என்ன? ஃபக்கீருக்கு எப்படி இருக்கான்னு சொல்லு. சரி, ஆனா பாய் மூடுங்கடா, கொஞ்சடா பேசாம இருங்க. அண்ணா, தப்பு பண்ணிட்டோம். திருடிட்டு இருக்கும்போது அதோட நல்லது கெட்டதை நாங்கள் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் நாடோடிங்க மாதிரி இருந்தோம். ஆனால் இந்த ஊர் அந்த மாதிரி இல்லை. ஒரே மண்ணில் இருக்க வேறு மாதிரி. எல்லாரும் ஒட்டு உறவா ஒன்னா இருக்கீங்க. மானம் போயிருங்கிற பயத்துல நம்ம ஃபக்கீர் அண்ணனுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு. பயமும் கோபமும் அதிகமாயி முனுசாமி என்னோட நட்பே முறிஞ்சு போச்சு. வேணாம், இதை இங்கேயே இப்படியே முடிச்சுக்கலாம். நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிக்கிறேன். ஏய், போலீஸ்ல சரண்டர் ஆகி ஒன்னும் ஆக போறது இல்ல. நாம தேதி குறிச்சாச்சு. ஏய் சித்தண்ணா, தலைவர் கூப்பிடுறாரு, சீக்கிரமா வீட்டுக்கு வா. உன் பொண்ணு நிச்சயத்தை பத்தி பேசணுமா? தலைவரே. வா சித்தா. என்ன யோசிச்சு வச்சிருக்க? வரதட்சணையை பத்தியெல்லாம் நீ எதுவும் யோசிச்சு தலையப்பிச்சுக்காத. அவரு வாத்தியார் கூட கம்மியெல்லாம் பேச்சுக்கலாம், இடமே இல்ல, பக்கவா பண்ணணும். கிரி சொல்றதும் ஒரு வகையில சரிதான். அண்ணா எதை பத்தி பேசுறாரு? வரதட்சணையை பத்தி பேசுறாரு. என் மாமா பொண்ணு கொடுக்கறது இல்லாம வரதட்சணை வாங்கி கொடுக்கறானா? அற்புதம். டேய், பெரியவங்களுக்குள்ள மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ என்னத்துக்கிட்ட குறுக்க வர? ஒண்ணு இல்ல, விடுங்க. சிதண்ணா, ஜோடியா இருக்கிற காலையில ஒரு காலை செத்து போச்சுன்னா இன்னொரு காலைய ஜோடியா சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியும். அப்படியே தோப்புல விட்டா முட்டி மோதிக்கும். மூக்கணங்கயிற நல்லா இருக்க கட்டி தனித்தனியா கட்டி வைக்கணும். சரியா சொன்னீங்க.
ஓ, நீங்க வாதியார்னு கேள்விப்பட்டேன். வாதியாரே, நான் வயசில் உங்களை விட சின்னவன். இருந்தாலும் ஏதோ ஒரு கதைப்புக்கில் காந்தர்வ விவாதம்னு இருந்துச்சு. இந்த காந்தர்வ விவாகத்துக்கு யாருடைய சம்மதமும் தேவையில்லை. ஆணும் பொண்ணும் சம்மதிச்சா போதும், குடும்பத்தை நடத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சித்தண்ணா, இதுக்கு நம்ம ஊர் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? வப்பாட்டின்னுவாங்க. கேட்க எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. டேய், உன் கதையெல்லாம் கேட்கறதுக்காக நாங்கள் ஒன்று இங்கே உட்காந்துருக்கல. உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு அங்கே ஒருத்தர் நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்ல, அவனை கூட்டிக்கிட்டு முதல்ல கிளம்பு. பாதியார, நீங்கள் சொல்லுங்கள். அது தலைவரே, அவர் என்ன சொல்லுவார்? சங்கர சரியா இருந்திருந்தா இவளை என்னைக்கும் அவனை கட்டி கொடுத்துருப்பேன். வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை, குடிச்சிட்டு சுத்த வேண்டியது. அவனை நல்லா வாழ வைப்பான். நானும் பொண்ணை பெத்த வந்தான். ஒரு பொண்ணை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன், அவங்கெல்லாம் இப்போ நல்லா இல்லையா? என் தலையெழுத்து இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அவர் குடும்பம் அப்பா, என்னோட பாதி வாழ்க்கை கண்ணீர்லயே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கவுண்டர், கிரீஷ் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஏற்கனவே அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் அதே தப்பு வேண்டான்னு நினைக்கிறேன். ஓ, நீயும் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இங்க வந்தம் பாரு. அதான் நான் பண்ண தப்பு. என் செருப்பை கலட்டி நானே என் தலையில அடிச்சுக்கணும். எப்பா கிரீஷ், எவ்வளவு நாளா பண்ணி காத்துக்கிட்டு இருந்த என்னோட மரியாதை எப்படி வாங்கணும்னு? தலைவரே, ஒரு நிமிஷம். இது ஆடு மாடு விற்கிற வியாபாரம் இல்லை, சண்டை போட்டு பேசி முடிச்சுக்கிறதுக்கு. ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. வயசுக்கு வந்த பொண்ண யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அந்த பொண்ணு மானம் போயிடுமேன்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருப்பா. அங்க நடக்கிறது குடும்பம் இல்லை, கற்பழிப்பு. அந்த மாதிரி நாம செய்ய வேண்டாம். கவுண்டர், எனக்கு இது தேவைதான். சிறப்படாதீங்க. அடிச்சவனை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம மூஞ்சில நம்மளே கறிய பூசின மாதிரி ஆயிப்போச்சு. இதண்ணா, கவுண்டர் பேசினதெல்லாம் மறந்துடுங்க. நம்ம லக்ஷ்மிக்கு சங்கர் சரியா இருப்பான்ல? சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என் பொண்ணை பார்த்துப்பானாலதான் யோசிக்கிறேன். அவன் நல்லா வேலை செய்வானே, உங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பான். நான் சொல்றத கேளுங்க, அவனை நம்புங்க. உன்னு சொல்லுங்க சித்தண்ணா. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? சொல்ற வேலையை ஒழுங்காவே செஞ்சு முடிக்க மாட்டேங்கிறேன். கிரீஷ் நல்ல பையன், நல்ல பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கூட்டத்துக்கு நடுவில் என் மானத்தை வாங்கி அவனை போய் மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம் நினைச்சேன்ல, அதுதான் நான் செஞ்ச தப்பு. எத்தனை பேருக்கு நான் நல்லது செஞ்சிருப்பேன்? மரியாதை தான் என்னோட உசுறு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சுத்தமா அசிங்கப்படுத்திட்டான். உன் தம்பிய இங்க கிளம்பி வர சொல்லு. கல்யாண தேதிய பார்க்க வேண்டியது. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க கடப்பக்கம் வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன், ஆனா நீங்க வரவே இல்லையே. அதுக்காக தான் நானே வந்துட்டேன். என்னடா தம்பி, நீங்க கேட்ட கணக்குல அந்த திருட்டுல எத்தனை பேருக்கு பங்கு இருக்குன்னே தெரியலையே. இன்னைக்கு என்னமோ எனக்கு மனசு சரியில்லை, இன்னொரு நாளைக்கு சொல்றேன். எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்கன்னு. அன்னைக்கு எங்க அப்பா திட்டினாருன்னு தானே? இதெல்லாம் அந்த சங்கரண்ணா பெஞ்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான்.
அது வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. பெஞ்சுக்கு பொண்டாட்டின்னு சொல்றாங்க, பொண்டாட்டிக்கு மிஷின் பேர் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த சங்கரனோட வேலை தான். தம்பி நீ கிளம்பு. இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் ஐயாவா? கவுண்டரே, ஏன் இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க, நாம நினைச்சது நடக்கலன்னாலும் அதை விட நல்லதுதான் நடக்கும். என் நண்பன் ஒருத்தர் இருக்கான், எவ்வளோ பெரிய கலைஞன் தெரியுமா, ஸ்டேஜை அப்படியே கடகட நடுங்க வச்சிருவான், வந்துருவான். நீங்க போய் நாடகத்தை பாருங்க. மனதினை மறக்காதே, நினைவுகள் அழியாதே, இனையே வெறுக்காதே, நீதான் என் ஜீவனே. ஒரு நாள்ல ஒரு தடவையாவது ஒன்னு பாக்கலனா கூட அந்த நாள் முழுக்க எதையோ இழந்த மாதிரி இருக்கும். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. If I want to marry Miss Bakia, first I should catch எங்க அப்பான்னு சொன்னவன். இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு பொண்ண சுயம்பரம் வச்சுதான் அப்போல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்களாம். அப்ப அந்த பொண்ணு அப்பாவோட மனசை ஜெயிச்சவனுக்கும் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து இருக்கவனுக்கும் தான் அந்த பொண்ணு அடிமையாவா. ஒரு பையன் காதல்ல தோத்துட்டான்னா கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிடுவான். இந்த வார்த்தையெல்லாம் நீ சொன்னது. மனதில் ஆழத்தில் ஏற்படும் சங்கடங்களை இப்பொழுது அடுத்து எறியுங்கள். பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு உயிரெடுக்க காத்துக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணு சுயமரம் வச்சுதான் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அப்பாவோட நம்பிக்கையை ஜெயிச்சவனுக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து இருக்கவனுக்கும் மட்டும்தான் அந்த பொண்ணு அடிமையாவா. ஒரு பையன் காதல்ல தோத்துட்டானா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுவான். இது எல்லாத்த பத்தியும் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. இருட்டிலே எங்களோட வாழ்க்கையை தேடிட்டு இருந்தோம். எங்களோட சிரிப்போ அழுகையோ மற்றவங்கள விடுங்க, எங்களுக்கே அது சுத்தமாக தெரியல. எதுக்குன்னா யாருக்குமே எங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற நேரம் இல்லை. நட்பு, காதல், பாசம், அக்கறை, நம்பிக்கை இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னு புரிஞ்சுது. ஆனா என்ன பிரயோஜனம், நாங்க தப்பு பண்ணிட்டோம்ல. யமதர்ம வந்துட்டு இருக்கான். ரெண்டே ரெண்டு நிமிஷம் டைம் கொடு, கடைசியா இந்த உலகத்தை பாத்துக்கிறேன்னா விடுவானா? இல்ல, நான் போக தயாரா இருக்கேன். நாலு பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. மன்னிப்பை விட பெரிய தண்டனை எதுவும் இல்லை. பிறந்ததும் குழந்தையான மகள், பூப்படைந்ததும் கண்ணியான அழகே, கட்டிலில் மனைவியான ரதியே, பாலூட்டி உயிர் வளர்த்த தாயே, எத்தனையோ பரிமாணங்களை எடுத்து
சமுதாயத்தில் கலந்து இருந்தாய் நீ. எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் இன்னும் சில ராசைக்கு காமதேனு நீ. வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிற அற்புதம் நீ. புரிஞ்சிக்க தவறுன எங்களை மன்னிச்சிடு தாயே, மன்னிச்சிடு. உங்க எல்லாரோட அனுமதியோட நான் பெட்டையா கவுண்டர மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க வாங்க, இங்க அந்த சால்வியை கொடுப்பா. நீங்களும் முன்னாடி வாங்க சார். குருவே, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, இந்தாங்க தரேன். ஒரு நிமிஷம், இந்தாங்க இதை வச்சுங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்க. கவுண்டர், இந்த நாடகத்தை எழுதினது வேற யாரும் இல்ல, இது நம்ம ஊரு பையன் கிரீஷ் தான். கிரீஷ மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஊரு பையன் தான் இந்த கிரீஷ். அவன் எங்க வரப்போறான் குருவே? அவனை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சே. உண்மையை சொல்லுடா, அவன் எதுக்கு கூப்பிட்டு போனாங்க? ஏ விடுடா, எல்லாம் ஒன்னாலதானா? சங்கரன் யாருன்னு கேட்டாங்க, அவன் தான் சொல்லி அவனே ஏறி போயிட்டான். ஏண்டான்னு கேட்டதுக்கு நாடகம் முடியணும், ஊரோட மானம் போயிரும் சொல்லிட்டான். இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? இருக்கு இருக்கு, நடந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொல்றேன். அண்ணா, உங்களை யாருனா இங்கெல்லாம் வர சொன்னது பாருங்க. என்ன ஆனாலும் சரி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. ஏன் கிளம்புங்க? நான் நீங்க தப்பு பண்ணது சங்கர், நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க? நான் தான் தப்பு பண்ண. என் பேரை சொல்லிட்டு நீ எதுக்குடா இங்க வந்த? ஓ, தியாகம் பண்ணி பெரிய மனுஷன் ஆகலாம் நினைக்கிறியா? அது சரி, நீ என்ன தப்பு பண்ண? தேவையில்லாம என்கிட்ட நடிக்காத. அண்ணா தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க. இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்னதான் ஆச்சுன்னு யாரோ சொல்லி தொலைங்கள. நானும் அப்பத்துல இருந்து இதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒழுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன்டா. இதான் கவுண்டர் நடந்தது. நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம். உங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு. போலீஸ்காரங்க கிட்ட பேசுறீங்கன்னா அவனை விட்டுருவாங்க. ஊரோட மரியாதை வேற இல்லை, என்னோட மரியாதை வேற இல்லைன்னு வாழ்ந்தவங்க நீங்க. கவுண்டர், இதான் நடந்தது. அண்ணா இப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. கிளம்புங்க அண்ணா. இங்க என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். ஏவன்டாவே, எவன வரத்துக்கு இது என்ன சத்திரம் நினைச்சிங்களாடா? யாரா நீங்களா? நியமா அழுதுகிட்டு இருக்க, என்னடா பண்ணீங்க நீங்க? சார், தப்பு பண்ணது நாங்க தான் சார். இதை முடிங்க சார். நீங்க வாடா, அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார். எனக்கு வாழைப்பழம் புரிஞ்சு போச்சுங்கடா. நீங்க யாரும் தப்பு பண்ணல. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிசியா வந்தல, அது என் தப்பு, என் தலை விதி. பா
போய் உட்கார்ப்பா. சமாதானம் ஆயிடுச்சா? பிரச்சனை இல்லையே, உட்காருங்க. இது கரையோரமா கிடைச்சது, ஊர் மொத்தமா ஆட்டம் கண்டுடுச்சு. அதுல இருந்து நாங்க ஒரு ரூபாய் எடுத்தோமா என்ன? பெயிண்ட் அடிச்சு பல பலன்னு ஆக்கியிருக்காரு என் மருமகன். சாதாரணமா இருந்ததா அழகாகிட்டாரு. நாங்க என்ன அதுக்காக காசு கொடுக்க நான் கேட்டோம். இப்ப என்ன உங்களுக்கு? உங்க பொருளை நீங்களே எடுத்துக்கங்க, எங்க பசங்களை விட்டுருங்க. ஏங்க அப்படி பாக்குறீங்க? இன்னும் உங்களுக்கு சமாதானம் ஆகலன்னா நான் இப்படியே உட்காந்துக்கிறேன், விடுங்க. உட்காரியா, இன்ஸ்பெக்டர் வருவாரு, ஏதாவது பண்ணுவாரு. வணக்கங்க கவுண்டர், நான் பேசலாமா? பேங்கோட சலுகைகளை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக நாங்க ஏடிஎம் உங்க ஊர்ல வச்சோம். இதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கறத பத்தி கிரீஷ் அவர்கள் சொன்னார். அது சொல்றதுக்குள்ளேயே மிஷின் தொலைஞ்சு போயிடுச்சு. ஏதோ படிக்காதவங்க, அதனால எங்களுக்கு அதை பத்தி தெரியல. தெரியாம தொட்டுட்டோம், அதுக்காக எங்க வாழ்க்கையில விளையாடுதுங்க சாமி. உங்க வாழ்க்கையில விளையாடுறதுக்கு அவர் யாருங்க? ஓரப்பூரா ஜனங்க மேல இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டதா சரித்திரமே இல்லை. இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் தலைவரை கூப்பிட்டு தான் முடிவெடுப்போம். இப்பவும் அப்படிதான் நடக்கும். மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை எதுவும் இல்லை. இப்போ நீங்க உங்க தப்ப உணர்ந்துட்டீங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நாங்க உங்க ஊர்ல வச்சது ஒரு டெமோ மிஷின். அதுல நாங்க காசை வைக்கல. இந்த மிஷினை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை நாங்க போட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்லயே உங்க ஊருக்கு புது மிஷினை நாங்க போடுறதா இருக்கோம். அதை உங்க ஊரோட ஜனங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். கவுண்டரே, நான் தான் புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா புத்திசாலித்தனத்தோட அனுபவமும் ரொம்ப முக்கியம். அப்புறம் சுயமரியாதை, இதுதான் உங்களுடைய கௌரவம். அதை காப்பாத்துறது தான் எல்லாத்தோடையும் பெரிய விஷயம்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது கவுண்டரே. மருமகனே, மரியாதையை விட மானம்தான் பெருசு. காதல் கூட ரொம்ப பெருசுதான். இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட சேர்ந்து வரணும். சாப்பாடா? There are lots of people in the Borapura. I am right? Perfectly all right. Mara,